श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां भयग्रीवं उपास्महे। रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यान विद्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। இப்பங்களா பன்னெண்டாவது முழுக்க சேன் பண்ணலாம், நீங்கள் 20 ஸ்லோகத்தை சேன் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுத்து ஆன்பார் வந்துருவோம் 13th. 13th ஆரம்பம் கொஞ்சம் நிறைய இருக்கு, அப்புறம் உங்களுக்கிட்ட போயிடும். சரி, அத த்வாதசோத்யாய அர்ஜுன உவாச ஏவம் சததயுக் பரம் பர்யுபாஸதே ஏ சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாஹ ஸ்ரீ பகவான் உவாச மய்யா வேஷ்ய மனோ ஏ மாம் பரயோபேதாஹ அவ்யக்தம் பர்யுபாஸதே சர்வத்ர கம்மசிந்த்யம் ச கூடஸ்தம் அசலம் த்ருவம் சந்நியம்யேந்திரியக்ராமம் சர்வத்ர சமபுத்தயஹ தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதாஹ க்லேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாஸக்த சேதஸாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் தேஹவத்பிரவாப்யதே ஏது சர்வாணி கர்மாணி மயா
மஹிசன்யஸ்ய மத்பராஹ மஹிசன்யஸ்ய மத்பராஹ மஹிசன்யஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன அனன்யேனைவ யோகேன அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாஸதே மாம் த்யாயந்த உபாஸதே மாம் மஹம் சமுத்தர்த்தா தேஷாமஹம் சமுத்தர்த்தா தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த பவாமி நசிராத் பார்த்த பவாமி நசிராத் பார்த்த மய்யாபேஷித சேதசா மய்யாபேஷித மய்யேவ மன ஆதத்ஸ்வ மய்யேவ மன ஆதத்ஸ்வ மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய மயி புத்திம் நிவேஷய மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ நிவசிஷ்யசி மய்யேவ நிவசிஷ்யசி மய்யேவ அதவூர்த்வம் ந சம்சயஹ அதவூர்த்வம் ந சம்சயஹ அத சித்தம் சமாதாதும் அத சித்தம் சமாதாதும் அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் ந சக்னோஷி மயி ஸ்திரம் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாஸ யோகேன ததஹ அப்யாஸ யோகேன ததஹ அப்யாஸ யோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய மாமிச்சாப்தும் தனஞ்சய அப்யாசேப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி உச்சிலமா 20 அதைததப்யசக்தோசி 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 கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதஹ சர்வகர்மஃலத்யாகம் ததஃ குரு யதாத்மவான் ஶ்ரேயோ ஹி ஞானமப்யாஸாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே த்யானாத் கர்ம பலத்யாகஹ த்யாகாத் சாந்திரனந்தரம் அத்வேஷ்டா சர்வ பூதானாம் மைத்ரஹ கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுக க்ஷமீ சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா த்ருட நிஷ்சயஹ மய்யர்ப்பித மனோ புத்திஹி மய்யர்ப்பித மனோ புத்திஹி மய்யர்ப்பித
यो मद्भक्तस्य मे प्रियः यस्मान्नो द्विजते लोकः लोकान्नो द्विजते च यः हर्षामर्षभयो द्वेगैः मुक्तो यस्स च मे यस्स मुक्तो यस्स च मे प्रियः मुक्तो यस्स च मे प्रियः अनपेक्ष शुचिर्दक्षः उदासीनो गतव्यतः सर्वारम्भ परित्यागी यो मद्भक्तः स मे प्रियः यो न हृष्यति न द्वेष्टि न शोचति न काङ्क्षति शुभा शुभ परित्यागी भक्तिमान् यस्स मे प्रियः समशत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्ण सुख दुःखेषु समसंग विवर्जितः तुल्य निन्दा स्तुतिर्मौनी संतुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिः भक्तिमान् मे प्रियो नरः येतु धर्म्यामृतमिदम् यथोक्तं पर्युपासते श्रद्धधाना मत्परमा भक्तास्तेतीव मे प्रियाः तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे भक्तियोगो नाम द्वादशोऽध्यायः பதிமூணாவது அத்தியாயத்தில் இருக்கோம். இந்த அத்தியாயமானது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். போன கிளாஸ் சொன்ன மாதிரி கீதையில் ஃபிலாசபி இருக்கு, மாரல் வேல்யூஸ் இருக்கு, மோட்சத்தை எப்படி அடையலாம்னு சொல்லக்கூடிய உபாயம் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட கீதையை வந்து நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கா, பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கும் மாடர்ன் இதெல்லாம் கூட பண்ணுறா. கீதை மேலே கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருக்கு. என்ன சொல்கிறா அப்படின்னா, கீதையானது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபிலாசபி டீச் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவாலாம் கூட இருக்கா. ஆனால் இந்த வேதாந்தத்துக்குள்ள திரிமதஸ்தான்னு பேர், அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத்த இவா மூணு பேரும் இந்த ஆச்சாரியம் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், கீதையானது நிச்சயமாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபிலாசபியை போதிக்கிறது, அதில் அவளுக்கு உடன்பாடு இருக்குது. ஆனால் எந்த ஃபிலாசபின்றதில் வேறுபாடு இருக்குது.
சங்கராச்சாரியாருக்கு அது அத்வைத்தத்தை போதிக்கிறதுன்னு சொல்றார். மத்வாச்சாரியருக்கு துவைத்தத்தை போதிக்கிறதுன்னு சொல்றார். பாஷ்யக்காரர் நம்முடைய தர்சன ஸ்தாபகரான பாஷ்யக்காரருக்கு விசிஷ்டாத்வைத்தத்தை தான் கீதையானது போதிக்கிறதுன்னு திருவள்ளம் அப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்ப நம்மளுடைய இன்னைக்கு நம்மளுடைய இதுன்னு கேட்டா பிரபத்தி பண்றோம் மோட்சத்துக்கு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணா கூட நம்ம சம்பிரதாயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்பிரதாயம்னு சொன்னா பிலாசபி தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏதை சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ரேஷனலிசம் தாட் இருக்கு. எல்லாருக்குமே எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற சில பேர் இருக்கா. அத்வைத்தெல்லாம் விஷயம் எல்லாம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் அப்படின்றவா இருக்கா. இன்னொன்று சில பேர் நம்ம வி என்கவுண்டர் பீப்புள் இப்போ அத்வைத்தத்தை எடுத்துப்போம். அவள் என்ன நினச்சிருந்துருக்கா, அவள் நிறைய இப்போ பிரச்சாரங்கள் நடந்துருக்கான், நிறைய சுவாமிஜியெல்லாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அந்த கிளாஸ்லாம் இப்போ உட்காந்துட்டு சில பேருக்கு என்னென்னு கேட்டால் அவர் அத்வைத்த ஞானம் ஏற்பட்ட மாதிரி நம்மக்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறா. இவன் விசிஷ்டாத்வைதிகள்லாம் வந்து அத்வைத்தத்தை கற்றுக்கிறதுக்கு யோக்கியத்தை உள்ளவர்கள், விசிஷ்டாத்வைத்தத்தை தாண்டி தான் அத்வைத்தம் இருக்குது, அத்வைத்தமானது விஷ்ணாத்வைத்தத்தை என்காம்பஸ் பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு நிறைய. இப்போ நம்மளால் அதெல்லாம் கவுண்டர் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஞானம் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வேலை எதிர்ப்பு சேர மாட்டோம், வேலை இல்லை, இப்போ அவளுக்கு டைம் இல்லை, யாரும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம வந்து வி ஹேவ் டு நோ அவர் எப்படி விசிஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரையும் போய் இதுக்காக வாக்குவாதம் பண்ண போகிறதில்லை, யாரையும் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு காஸ்மோபாலிட்டி சொசைட்டியில் இருக்கோம். இருந்தாலும் சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லல. எங்க சம்பிரதாயம் வேற, இதுதான் தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது நம்ம. அதுக்காக சொல்ல வேண்டியது சிலதெல்லாம் அப்படி வரைச்சு இந்த 11 அத்தியாயத்துல பாஷ்யக்காரர் ரொம்ப அழகா, அதாவது பாஷ்யக்காரர் எப்படின்னு கேட்டோம்னா யாரையுமே வந்து அவர் வாக்காள கூட மட்டமா சொல்ல மாட்டார். சில ஆகிரகம் பிடிச்ச ஆச்சாரியெல்லாம் இருக்கா, அவெல்லாம் பாசுரங்கள் கூட இருக்கு, அவளுடைய டீலிங் வேற மாதிரி இருக்கும். ஆனால் பாஷ்யக்காரரை பொறுத்தவரை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் டீல் பண்ணுவார். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் அவர் வந்து, அதாவது வி ஆர் அகெயின்ஸ்ட் தி தாட் ப்ராசஸ், நாட் அகெயின்ஸ்ட் தி திங்கர். அதான் நம்மளுடைய இது, நீ நினைக்கிறது சரியில்லை அப்படி தான் சொல்ல முடியாது. அவருடைய சைலியே அப்படி தான். அது மாதிரி இந்த இடத்துல 2 அத்தியாயத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணுற சொல்லிட்டு எப்படி அத்வைதமானது பொருந்தாது. அத்வைதம்னு சொன்னால் அத்வைதத்தில் நிறைய அத்வைதம் இருக்குது. அதில் சங்கராச்சாரியருடைய மாயாவாதமானது ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாஸ்கராச்சாரியர்னு ஒருத்தர் அத்வைத்தம் இருக்குது, அவர் சங்கராச்சாரியரை கண்டிக்கிறார் இதெல்லாம் அந்த காலத்தில். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவள் ஃபாலோவர்ஸ் இல்லாததுனால அவள் இதெல்லாம் யாரும் வாசிக்கிறதே இல்லை, அப்படியே போயிருது. இப்போ யாதவ பிரகாஷன் ஒருத்தர் இருந்தார், அவரும் அத்வைத்தி தான், ஆனால் சங்கர் அத்வைத்தி இல்லை, அவர் பேதா ஸ்கூல் தனி, அவர்கிட்ட தான் பாஷ்யக்காரர் போய் வாசித்தார் முதல்ல. அப்படி அத்வைத்தம்னு சொன்னால் கூட நிறைய சுத்த அத்வை நிறைய அத்வைத்தியஸ் இருக்கா. ஆனால் அதில் சங்கரனுடைய மாயாவாதமானது ரொம்ப பிரபலமாக இருக்குது. எப்படி தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு எப்படி மாயாவாதமானது பொருந்தாதுன்னு அழகாக ரிப்பீட் பண்ணுறார். அதில் அந்த 2 பத்தியத்தை வாசிச்சுட்டு குயிக்காக இந்த அவருடைய கமெண்ட்ரியை வாசிச்சுருவோம். அட்லீஸ்ட் நம்ம கேட்ட புண்ணியமான ஒரு உண்டு, புரியறதோ இல்லையோ நான் சொல்கிறது, அட்லீஸ்ட் கேட்டது. கேத்ரஜ்யம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞையோர் ஞானம் யத்து தது ஞானம் மதம் மம. ஞானம்தான் மோட்சத்துக்கு வழி, ஞானம் ஞானத்தால் தான் மோட்சம். அப்போ பக்தி பிரபத்திலாம் கூட ஞானத்துடைய விகாரம்தான். பிரபத்தின்றது கர்மாவாக நம்ம பண்ண ஒரு காரியமாக பண்ணால் கூட அந்த பிரபத்திக்கு வேண்டிய முக்கியமான விஷயம் ஞானம்தான். நான் பகவானுக்கு சேஷபூதன், என்னை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு பகவானோடது அப்படின்ற ஞான் அதான் நம்ம வரணும். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நாமம ஸ்ரீபதேகே ஏவேதி ஆத்மான் நிக்ஷிபேத்ன்னு இப்போ நிச்சயம் பண்ணிக்கணுமா இல்லையா? நிச்சயமான ஞானம் தான் அந்த பிரபத்திக்கும் காரணம். அது ஒருத்தருக்கு பின்னாடி வரலாம் முன்னாடி வரலாம் அதெல்லாம் வேற விஷயம். ஆக மொத்தம் ஞானம் தான் மோட்சத்துக்கு, அதான் உபநிஷத்து சொல்றது. அப்போ எந்த ஞானம்னா, அப்போ சொல்றார் தன்னை பற்றி சொல்றார், க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்கு, க்ஷேத்ரஜ்ஞம்னு ஒன்று இருக்கு, க்ஷேத்ரஜ்ஞன் ஒருத்தர் இருக்கான், நான் தான் க்ஷேத்திரமும் நான் தான் க்ஷேத்ரஜ்ஞனும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது என்ன அர்த்தம்னா, பகச்சே அப்ப பகவான் தான் எல்லாம் அப்படின்னு அர்த்தமாயிருது. சர்வம் கல்விதம் பிரம்மன்னு வாக்கு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிறது முழுக்க பிரம்மம் அப்படின்னு இருக்கு. அதே சில பேர் என்ன பண்ணிட்டா, யாதவ பிரகாஷர் பாஸ்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரம்மம் தான்,
பிரம்மமே பரிணமிக்கிறது, பிரம்மமே விகாரத்தை அடையுதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவளுக்கு என்ன சொல்லிட்டா அப்படின்னு கேட்டா, அலை கடல் இருக்கு, இப்ப கடல்ல நுர இருக்கு, அலை இருக்கு, தண்ணி இருக்கு, ஜலம் இருக்கு. எப்படி ஒரு மாறாத ஜலம் இருக்கு, மாறக்கூடிய அலை இருக்கு, அப்புறம் இன்னும் விகாரம் அடையக்கூடிய நுரை இருக்கணும், இதெல்லாம் எப்படி ஒரு சமுதத்தை சேர்ந்ததோ அது மாதிரி இந்த மொத்தமே பிரம்மத்தை சேர்ந்தது தான். பிரம்மத்துல ஒரு பகுதியே விகாரத்தை அடையிறதுன்னு அவ என்ன பண்ணிட்டா, அத்வைதத்தை சொல்லிட்டு போயிட்டா. சோ பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப இவ்வளவு இவ்வளவு மாற்றத்தை உடைய இவ்வளவு வஸ்துக்கள் இருக்குன்னா கூட எல்லாம் பிரம்மத்துடைய மாற்றம் தான் அவ அப்படி பண்ணிட்டா. ஆனா அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இந்த மாறின வஸ்துக்களுக்கு நிறைய தோஷம் இருக்கு. இந்த தோஷங்கள்லாம் பிரம்மத்தை சேர்ந்ததுன்னு அர்த்தமாயிடும். ஆனா பிரம்மத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால அவளுடைய வாதங்கள்லாம் வாதமெல்லாம் வென்றான்னு நம்ம இருந்ததுல பாசுரம் இருக்கு. வாதியர்கள்லாம் பாஷகர் வென்றார்னு சொல்லிட்டோம். அப்பனா எப்படி அர்த்தம் பண்றதுன்னு கேட்டா, அப்ப சொல்றார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது எல்லாத்துக்குள்ளயும் பிரம்மமானது அந்தர்யாமியா இருந்துண்டு, அந்தந்த வஸ்து அந்தந்த வஸ்துவா இருக்கிறதுக்கு காரணமா பிரம்மம் இருந்துண்டு, அந்தந்த வஸ்துவை நியமிக்கிறது. ஆக மொத்தம் வஸ்துக்களும் உண்மை, பிரம்மமும் உண்மை. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன இருக்கு கேட்டா, அந்த வஸ்துக்கள்லாம் தானா தனித்து இருக்கு. இப்ப நீங்க நம்ம உட்காந்துருக்கோம், இப்ப நான் இருக்கேன், நீங்களா இருக்கேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு வியக்தியா தனியா இருக்கும், சரீரம் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. இது இப்ப ஸ்திதியில இருக்கு. இப்போ இப்ப பழைய வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பழைய வந்த என்ன ஆகும்னா மொத்தம் டிசால்வ் ஆகி எல்லாம் கலந்து கட்டி இப்படி ஆயிடும். அப்படி இருக்கச்சே இது இந்த அப்ப போய் பார்த்து இது ஸ்ரீராமன், இது இப்ப நீங்க, இது உங்க கை கால்லாம் பார்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, எல்லாம் கலைஞ்சு போய் பிரிஞ்சு பார்ட்ஸ் எல்லாம் பிரியுது பாருங்க. இந்த புதுப்பேட்டை போனா தெரியும், மொத்த வண்டியும் பிரிச்சு போட்டிருப்பான் எல்லாத்தையும் அங்க, எது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இது அந்த வண்டி சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதும் கூட எல்லா விஷயமும் பிரம்மத்தை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கு. அப்ப சிருஷ்டி நடன்னு கேட்டா மறுபடியும் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. ப்ராசஸ் ஆரம்பிக்கச்சு, இந்த சேத்தன வஸ்துக்கள்லாம் ஒரு அச்சேத்தன வஸ்துவை சரீரமா எடுத்துட்டு, அதாவது தங்கள் சேத்தனத்துக்கு சைத்தன்யத்துக்கு ஏற்ற மாதிரி, கர்மாக்கு ஏற்ற மாதிரி இயங்க ஆரம்பிக்கிறது. அப்ப அவைகளுக்கு தனித்தனியா பேர் ரூபம் கிடைக்கிறது. மறுபடியும் பழைய காலத்துல எல்லாம் அந்த நேமர் ஃபார்ம்லாம் போய் மறுபடியும் ஒரே இருக்கு. ஆனா அப்படி கலந்து கட்டி இருந்தா கூட அது அதுக்கு தனியே இன்சிஸ்டன்ஸ் உண்டு அந்தந்த ஆத்மாக்கு. ஒரு ஆத்மா அப்படியே பெருமாளுடைய ஐக்கியத்தெல்லாம் அடையாது. ஏன் இவ்வளவு மோட்சத்துக்கு போனா கூட அந்த ஜீவாத்மா தனியா தான் இருக்கும் அப்படின்னு சம்பிரதாயம். அதுக்கும் தனியா அறிவு உண்டு, தான் இருக்கன்னு தனக்கு தெரியும். பகவான சேஷ போதும் ஞானமானது இருந்துட்டு இருக்கும். அப்ப சொல்ற க்ஷேத்திரமும் நானே, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தின்னு போட்டுண்டர். இதுல சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்கும் சுவாரஸ்யம் உண்டு. ச அபி, இந்த தமிழ்ல உம்முன்னு சொல்லுவோம், உண்மை உம்முன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் சுவாரஸ்யம் உண்டு. க்ஷேத்ரஜ்ஞனும் நானே அப்படின்னு சொன்னதுனால பாஷ்யகர் சொல்றார், அப்ப க்ஷேத்ரமும் எம்பெருமானே. ஆனா இப்போ அத்வைதம் மாத்திரம் வச்சுக்கோங்க, க்ஷேத்ரஜன் பிரம்மம்ன்றது அவளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவள் தான் சொல்றா ஜீவாத்மாக்கெல்லாம் பிரம்மம் தான். ஆனா இப்ப ஜெகத் என்ன பண்றது, இப்போ ஜெகத்து கிடையாது பிரம்மம் ஆக முடியாது அவ மதம் பிரகாரம். அதாவது ஜீவாத்மாக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியத்தை சொல்லிடலாம், ஏன்னா ரெண்டுமே ஞானம் சுரூபம் தான். ஆனா ஜெகத் இருக்கு இல்லையா, மேட்டர், மேட்டரும் பிரம்மமும் ஒன்றும் சொல்லவே முடியாது. அதனால அவளுடைய வழி என்ன கேட்டா, அந்த மேட்டர்ன்றது மித்யா, ஜெகத்துன்றது மித்யா, ஞானம் தப்ப ஜெகத் இருக்காதுன்னு சொல்லிடுறோம். ஆனா பாஷ்யகாரருடைய நிர்வாகம்னு கேட்டா எப்படி சரீராத்ம பாவம் இருக்கா இல்லையா, இப்ப இந்த சரீரத்துக்குள்ள நம்ம ஜீவாத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு இருக்கோம். அப்ப இருந்தா கூட இந்த ஜீவாத்மாவை குறிப்பிட்டு சொல்லிச்சு, இந்த சரீரத்து மூலமா தான் குறிப்பிட்டு சொல்றோம். இப்ப ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா தான் ஸ்ரீராம்னு குறிப்பிடப்படுறது. அதே மாதிரி உலகத்துல எந்த வஸ்துவை எடுத்து நம்ம அந்த வஸ்துவை சொன்னா கூட அந்த வஸ்து அதுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய பிரம்ம பரியந்தம் போறது. அது சேத்தன வஸ்துவா இருந்தா அந்த சரீரம், அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை நீக்கக்கூடிய பிரம்மம் வரைக்கும் போறது. அச்சேத்தனமா இருந்தா அந்த அச்சேதனத்துக்குள்ள எம்பெருமான் இருக்கான், அதுவும் அனைத்து ஜீவன் ஆத்மா பிரவேசம் வரப்போறது. இந்த மாதிரி முதல்ல இந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞையோ ஞானம், இப்படிப்பட்ட க்ஷேத்திரம் என்ன, க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா. இந்த ஞான்ற எழுத்து அறிபவன் சொல்றது, நோயர் சொல்றோம் இல்லையா, ஞான நோயர். அப்ப க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா க்ஷேத்திரத்தை அறிபவன். நமக்கு உள்ளுக்குள்ள ஆத்மா, இப்ப நமக்குன்னு சொல்லச்சு என்னன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரியமா, நம்ம ஆத்மா, இந்த ஆத்மா தான் இப்ப பேசுறது. இந்த உடம்பு க்ஷேத்திரம், இப்ப இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பு இருக்கிறது தெரியுது, அவேர்னஸ் இருக்கு, அவேர்னஸ் சொல்றான் சயின்ஸ்ல, கான்சியஸா சொல்றான். அப்ப இந்த உடம்பை தெரிஞ்சுட்டு இருக்கு இந்த ஆத்மா, இந்த உடம்புக்குள்ள பரவி இருக்கு. அதனால இந்த உடம்பானது க்ஷேத்திரம்,
அதை தெரிஞ்சின்றிருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிறதுனால க்ஷேத்ரஜ்ஞன்னு ஜீவாத்மாக்கு பெயர். சாங்கியன் கூட ஜீவாத்மாவை ஞான் தான் சொல்றான், அப்படின்னு சொல்றான். அப்ப ஞகனால நோயர் அர்த்தம், அதான் சர்வஜன். ரசஜன் ஒரு பெயர் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா. அதை டிசிஸ்ல குறைச்சி ஒரு ஆந்திரால பையன் வந்தான், அப்பதான் சம்ஸ்கிருதம் தெரியாது. ரசஜன் ஒரு பேர், என்ன பேர் ரசஜன் ஒரு பேரா இப்ப புரியுது அந்த பேரோட சுவாரஸ்யம். இந்த கணவாசியர்லாம் சொல்றோமா இல்லையா, அது மாதிரி ரசஜன் அதுக்கு சம்ஸ்கிருத பெயர். அந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிறான்னு இருக்கா. தேவ மனுஷியாதி இது பாருங்க, கமெண்ட்ரி பாருங்க. தேவ மனுஷியாதி சர்வ க்ஷேத்ரேஷு வேதித்ருத்வ ஏகாகாரம் க்ஷேத்ரஜ்ஞம் ச மாம் வித்தி. இப்போ ஸ்லோகத்தை கவனிச்சேன்னா க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தின்னு ஒருமையில சொல்லியிருக்க. நத்தேவாகம் ஜாதுநாசம் ஸ்லோகத்துல ரெண்டாவது அத்தியாயத்தை சொல்லிச்சு நேமே உங்க பண்மையில சொன்னார், நான் இருக்கேன் நீ இருக்க இவாள்லாம் இருக்கான்னு பண்மையில சொன்னார். ஆனா இங்க வரைச்சே ஜீவாத்மாவும் நானே அப்படின்னு சொல்ல, இப்ப ஜீவாத்மாக்கள்லாம் ஒருத்தரா பல பேரான்னு கேட்ட அதுக்கு சொல்ற. தேவ மனுஷியாதி சர்வ க்ஷேத்ரேஷு, தேவன் மனுஷன் அப்படின்னு திரியக்கெல்லாம் இருக்கணும் எல்லா க்ஷேத்திரங்களிலும் எல்லா சரீரத்திலையும். வேதி திருத்துவ, வேதித்தான்னு சொன்னா அறிபவன். அப்ப வேதி திருத்துவ ஏகாக்காரம் க்ஷேத்ரஜ்ஞம். இப்ப எத்தனை சரீரத்துல வேறுபாடு இருந்தாலும் அந்த சரீரத்துக்குள்ளலாம் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது சேம். மாம்பழம் இனிக்கும் சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா மாம்பழம் தான் இனிக்கும். உடனே எல்லாரும் இந்த மாம்பழம் இனிக்குமா இந்த மாம்பழம் இனிக்குமா கேக்குறது இல்ல. மாம்பழம்னா இனிக்கும்னு சொன்னா அப்ப ஒருமையில தான் சொல்றோம். ஆனா அதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா, எல்லா மாம்பழமே இனிக்கும் தான் அர்த்தம். அது மாதிரி இந்த இடத்துல வேதி திருத்துவ ஏகாக்காரம் க்ஷேத்ரஜ்ஞம் ச மாம் வித்தி ஆஸ் அ கிளாஸ். ஜாத்தி ஏக வச்சனம் பேர், ஜாத்தி ஏக வச்சனம் பேர். ஜாத்திக்கெல்லாம் ஏக வச்சனமா சொல்ற வழக்கம் உண்டு. மனுஷன்னா சூடு சொல்லணும் சொன்னா வச்சுக்கோங்க, மனுஷன் தான் சொல்றோம் அந்த இடத்துல. அப்ப என்ன அர்த்தம், மனித பிறவி மனுஷனா கூட எல்லாரும் அந்த தத்துவம் அந்த மாதிரி அர்த்தம். மதாத்மகம் வித்தி, இப்ப தான் உடனே குவாலிஃபை பண்ணிட்டார். மாம் வித்தி அப்படின்னா நான் நானே ஆக அறிந்து கொள்ள அப்படி சொல்ல. மதாத்மகம் என்னை, எனக்கு நான் நான் தான் அதுக்குள்ள கூடிய ஆத்மா, நான் அவைகளுக்குள்ள ஆத்மாவா இருக்கேன். எப்படி இந்த மொத்த சரீரம் இருக்கு, கை கால் விவகாரம் இருந்தா கூட இந்த ஆத்மாக்கு இந்த ஆத்மா தான் உள்ள இருந்துருக்கு இல்லையா, ஆத்மாக்கு சரீரமா இருக்கிற மாதிரி மொத்த இந்த க்ஷேத்ரஜ்ஞா எல்லாருமே வந்து எம்பெருமானுக்கு சரீரமா இருந்துருக்க. க்ஷேத்ரஜ்ஞம் ச அபி இது அபிசப்தாத்து க்ஷேத்திரம் அபி மாம் வித்தி இது உக்தம் ஹி அவகம்யதே. இப்ப என்ன புரியுறது, இப்போ அபிசப்தம் போட்டுக்காரு என்ன சுவாரஸ்யம் கேட்டா, அபிசப்தத்தினால க்ஷேத்திரமும் நானே அப்படின்னு தெரியறது. ஆனா ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம் மாம் வித்தின்னு சொல்லல, மூணு விஷயங்கள் இருக்கு, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் ஈஸ்வரன் இருக்கு. ஸ்லோகத்துல க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி தான் இருக்க, ஒய்ய க்ஷேத்திரம் மாம் வித்தின்னு சொல்லல. ஆனா அது எப்படி தெரிவிக்கிறாருன்னு கேட்டா, அபிசப்தத்தினாலேயே க்ஷேத்திரம் ச க்ஷேத்திரம் அபி மாம் வித்தின்னு தெரிகிறதுன்னு போட்டுருந்தான். யதா க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ விசேஷண தைக சுபாவத்தையா தத் அபிருதக் சித்தேகே தத் சாமானாதிகரண்யன ஏவ நிர்தேஷம். க்ஷேத்திரம் எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டா, அந்த க்ஷேத்ரஜ்ஞனை வச்சுதான் க்ஷேத்திரத்துக்கு பேர் கிடைக்கிறது. இப்ப ஆத்மா போயிடுத்துன்னு சொன்னா அப்புறம் அது யாரும் பேர் சொல்லி குறிப்பிடுறது இல்ல. சரீரம் தானே இத்த எப்ப எடுக்க வரதான் நல்லா கேக்குறா, அப்போ அவர் சுவாமி எப்ப வேலை பண்றது யாரும் கேட்கறது இல்லையே. சரீரம் போயிடுத்து அவ்வளவுதான், ஆத்மா போயிடுத்து. அப்ப இந்த ஆத்மா இந்த க்ஷேத்திரத்தை சரீரத்தை ஆத்மாவை கொண்டே குறிப்பிடுறோம். அது மனுஷ சுபாவமா இருக்கச்சு மனுஷன், மிருகமா இருக்கச்சு மிருகம்னு அதுக்கு பெயர் வருது. அது எப்படின்னா அதுக்கு என்னுடைய மத் விசேஷத்தைக சுபாவத்தையா மத் அபிருதக் சித்தேகே சாரி தத் அபிருதக் சித்தேகே தத் சாமானாதிகரண்யனேவ நிர்தேசம். அப்ப ஆத்மாவானது இந்த சரீரத்துல இருக்கிறதுனால அந்த ஆத்மா முன்னிட்டே நம்ம என்ன பண்றோம் அதை நம்ம குறிப்பிடுறோம். ததா க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞஸ்ச மத் விசேஷத்தைக சுபாவத்தையா மத் அபிருதக் சித்தேகே மத் சாமானாதிகரண்யன ஏவ நிர்தேஷ்ய புத்தி. அதே மாதிரி ஒரு ஸ்டெப் மேல, ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போனா திருப்பி அந்த ஆத்மாக்குள்ளேயும் பகவான் அந்தரியாமியா இருக்கிறதுனால அப்ப பகவான முன்னிட்டுதான் என்ன இருக்குன்னு மொத்தத்துக்கும் பேர்லாம் கிடைக்கிறது. அப்ப பகவான் எல்லாத்துக்குள்ளயும் ஆத்மாவா இருந்துட்டு இருக்கான். அப்ப ஜீவாத்மாக்களும் இந்த பிரபஞ்சமும் அவனுக்கு சரீரமா இருந்துட்டு இருக்கு. இப்ப இதனால ஒரு ஏக்கத்தா கிடைக்கிறது, இதெல்லாம் யூனிட்டி கிடைக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட பிரம்மம் ஒண்ணு, அதுதான் நம்ம சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைதம்.
நம்மளும் பிரம்மம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரம்மமானது எப்பயுமே விசிஷ்டமா இருந்துருக்கு. எந்த தசையிலையுமே அது என்ன இருக்கும் கேட்டா அந்த ஜீவாத்மாக்களோடையும் இந்த பிரபஞ்சத்தோடையும் சேர்ந்தே இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மமானது ஒண்ணு. பக்ஷதிஹி க்ஷேத்ராத் க்ஷேத்ரஜ்ஞாச்ச பத்த முக்தோபயாவஸ்தாத் க்ஷராட்சர சப்த நிர்திஷ்டாத் அர்த்தாந்தரத்வம் பரஸ்ய பிரம்மணா வாசுதேவஸ்ய. சொல்லப்படுற 13வது 15வது அத்தியாயத்துல இப்படி இந்த க்ஷேத்திரத்தை காட்டிலும் க்ஷேத்ரஜ்ஞனை காட்டிலும் பத்த முக்த இந்த ரெண்டு தசையை காட்டிலும் க்ஷராட்சர சப்த நிர்திஷ்டாத் க்ஷரம்னா க்ஷேத்திரம் பத்த முக்த சொல்லப்படுற இவாள காட்டிலும் அர்த்தாந்தரத்துவம்னா வேறு ஒரு அர்த்தமாக ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான். அவன் யார்? பரபிரம்மம். அவன் தான் வாசுதேவன். துவாயோ புருஷோ லோகே க்ஷரஷ்சாட்சர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி குட்டஸ்தோக்ஷர உச்சதே. பத்தனா இருக்கக்கூடிய க்ஷரனா இருக்கான், மாறாதவன் அக்ஷரனா இருக்கான். உத்தம புருஷஸ்து அந்யா. இப்ப இவாள காட்டிலும் இந்த க்ஷரன்ற பதத்தினாலையும் அக்ஷரன்ற பதத்தினாலையும் குறிப்பிடப்படக்கூடிய ஜீவாத்மாக்களை காட்டிலும் வேறாக புருஷஸ்து அந்யா. அவன் யாரும் கேட்டா பரமாத்மா இது உதாகிருத்தா. அவனுக்கு பரமாத்மான்னு பெயர் இருக்கு. யோ லோகத்திரயம் ஆவிஷ்ய மூன்று உலகங்களையும் புகுந்து பிபர்த்தி அவ்யய ஈஸ்வர தரிக்கின்றான் ஈஸ்வரன் அவனுக்கு பெயர். யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹ. அதனாலேயே எனக்கு பகவானே சொல்றான் எனக்கு புருஷோத்தமன் பெயர். ஏன்னா எல்லார காட்டிலும் விலட்சணமா இருந்துட்டு அனைத்து எல்லா விஷயங்களுக்குள்ளயும் புகுந்து நான் தரிக்கிறேன் நியமிக்கிறேன் ரீதியில். பிருத்திவியாதி சங்காத ரூபஸ்ய க்ஷேத்ரஸ்ய க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ச பகவத் சரீரதைக சுபாவ ஸ்வரூபதையா பகவத் ஆத்மகத்தம் ஸ்ருதயோ வதந்தி. இது நான் சொல்லல, ஸ்ருதிகள்லாம் சொல்றதுன்னு சாதிக்கிறேன். பகவான் பாஷகர் சொல்றார் பிருத்திவியாதி சங்காத ரூபஸ்ய க்ஷேத்ர. க்ஷேத்ரம்னா என்னன்னு கேட்டா க்ஷேத்திரத்தையும் நம்ம இன்னும் பிரேக் டவுன் பண்ணலாம். பண்ணா அந்த பிருத்திவியாதி பஞ்சபூதங்கள் தான் உடம்புன்றது தானே. இயற்கை எய்தினார் தமிழ்ல போடுறான். தமிழ் பத்திரத்துல பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் எல்லாம் ஓட்டுறான் இயற்கை எய்தினார். என்ன அர்த்தம்னா சம்ஸ்கிருதத்துல பஞ்சத்துவம் கதகான்னு பெயர் அதுக்கு. பஞ்சத்துவம்னா இந்த பஞ்சபூதமா பூதத்துடைய சேர்க்கையா இருக்கக்கூடிய சரீரமானது மறுபடியும் பிரிஞ்சு அந்தந்த பூதத்துக்கு அது போய் சேர்றது, அதான் இயற்கை எய்தினார் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அப்ப அந்த சரீரமானது மறுபடியும் இயற்கையோட போய் சேர்ந்துடுறதுன்னு தாத்பரம் தாத்பரியம். அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரமும் க்ஷேத்ரங்கன் ரெண்டுமே என்னன்னு கேட்டா பகவத் சரீரதா ஏகஸ்வபாவ ஸ்வரூபத்தையா பகவத் ஆத்மகத்துவம் ஸ்ருதயோ வதந்தி. எல்லாமே பகவானை ஆத்மாவாக உடையவைகள். என்ன சொல்லியும் கேட்டா எ பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியா அந்தரோ எம் பிருத்திவீன வேத எஸ் பிருத்திவீ சரீரம் எ பிருத்திவீ மந்தரோ யமயதி ஏஷதே ஆத்மா அந்தர்யாம் அமிர்தான்னு பிரதானிகோபநேஷத்துல உபதேசமா வருது. எவன் இந்த பூமியில இருந்துட்டு பூமிக்குள்ள இருந்துட்டு பூமியை நியமிக்கிறானோ பூமி எதை அறியாதோ பூமிக்கு தெரியாது அப்படிப்பட்டவன் தான் உனக்குள்ளே இருக்கான். அவன் தான் தே அந்தர்யாம் அமிர்தஹான்னு ஒன்னு ஒன்னா காட்டி உபதேசம் பண்றான். அந்த இடத்துல பூமியை காட்டி அப்படி ஆரம்பிச்சு ஏ ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மன ஆத்மனஹா அந்தரோ யமாத்மான வேத எஸ் ஆத்மா சரீரம் யஹ ஆத்மானம் அந்தரோ யமயதி சதே ஆத்மா அந்தர்யாம் அமிர்தஹான்னு மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லி அதே மாதிரி ஆத்மாக்குள்ளையும் அந்தர்யாமியா இருந்துட்டு நியமிச்சுட்டு தரிச்சுட்டு இருக்கான் இல்லையா. அவனை அந்த ஆத்மா அறியாது, நமக்கே தெரியல. இப்போ நாம இருக்கிறது முதல்ல நமக்கு தெரியல, நமக்குள்ள பரமாத்மா இருக்கான்றது இன்னும் நம்ம கேட்க வேண்டாம், டிஃபிகல்ட் க்வெஸ்சன் அது. அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு சுத்தி சொல்றது. அப்போ இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கு சரீரமா இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆத்மா தான் உனக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அமிர்தமா இருக்குன்னு உபதேசமானது போறது. அப்படி பாஷைக்கு என்ன பண்றது இதுல அந்தர்யாம பிராமணம்னு பேர் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றோம். இதமேவ அந்தர்யாமிதையா சர்வக்ஷேத்ரஜ்ஞானாம் ஆத்மத்வேன அவஸ்தானம் பகவத் சாமராதிகரண்யேன வியபதேச ஹேதுஹு. இதுதான் காரணம். எதுக்கு? பகவான் தான் ஆத்மா, எல்லாத்துக்கும் ஆத்மா வந்துட்டு இருக்கா, மிச்சம் எல்லாம் அவனு சரீரமா இருக்குன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் தான் காரணம். ஸ்ருதி தான் காரணமா இருந்துட்டு இருக்கு. அகமாத்மா குடாகேஷு சர்வபூதாசயஸ்தித்தான் இப்ப கீதையில இருந்து பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். அகமாத்மா குடாகேஷ சர்வபூத பூதாசயஸ்தித்தான் பார்த்துட்டோம் 10வது அத்தியாயத்துல நததஸ்தி வினா எஸ் எது சியான் மயா பூதம் சராச்சரம். நான் இல்லாம எந்த வஸ்துவும் கிடையாது தாத்பரியமா இருக்கு. விஷ்டவியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சிர சிதோ ஜகத்துன்னு அப்பயும் அதையும் பார்த்தோம். இந்த மொத்த ஜகத்தும் எனக்கு ஏதோ ஒரு ஏக தேசத்துல ஒரு அம்சமா இருந்திருக்கு தாங்கிட்டு இருக்கேன்னு சாதிக்கிறேன்.
புரஸ்தாத் உபரிஷ்டாச்ச அபிதாய மத்தியே சாமானாதிகரண்யன்னு உபதேசத்தி முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு நடுவில் வந்து இந்த 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 பாவத்தை வெளிப்படுத்துறார். ஆதித்யானவஹம் விஷ்ணுஹூன்னு ஒரு ஒரு ஆப்ஜெக்டா சொல்லி அதுல நான் எல்லாத்திலிருந்து இருக்கேன்னு அங்க சாதிச்சார். எது இதம் கஷேத்திர கஷேத்ரஜ்ஞயோகோ விவேக விஷயம் தயோகோ மதாத்மகத்வ விஷயம் ஞான முக்தம் ததேவ உபாதேயம் ஞானம் இது மம மதம். எது இப்ப அறிந்து கொள்ளப்பட வேண்டியது அடையப்பட வேண்டிய ஞானம் எதுன்னு கேட்டா, கஷேத்திரம்னு ஒண்ணு இருக்கு, கஷேத்ரஜ்ஞன்னு ஒருத்தர் இருக்கா, ரெண்டுத்துக்கும் ஆத்மாவா நான் இருக்கேன் அப்படின்ற ஞானம் இருக்கு இல்லையா, இதுதான் விசேஷமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஞானம். கேச்சி தாகு அப்படின்னு போட்டு நரிப்போம். இந்த கேச்சி தாகுன்னு சொன்னா அத்வைத்தத்தை நிரசனம் பண்ற அத்வைத்த மதமானது செல்லாது. ஏன்னா சொல்ல போறார், கஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி இது சாமானாதிகரண்யன ஏகத்துவம் அவகமியதே. வெறும கஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தின்னு சொன்னதுனால கஷேத்திரத்தை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துட்டா இது நாங்களும் ஒத்துக்கிறோம், ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஐக்கியமானது இருக்கு அப்படின்னு சொல்றா. ததஸ்ட ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ அஜ்ஞானாத் க்ஷேத்ரஜ்ஞத்வம் இவ பவதி இது அபிபகந்தவ்யம். இப்ப அத்வைதத்தை சொன்னதான் புரியும். அவ என்ன சொல்றானா, பிரம்மமானது எல்லாத்துக்கும் நிர்குண பிரம்மம் சொல்றா. பிரம்மத்தை முதல்ல ரெண்டா பிரிக்கிறா, நிர்குணம் சகுண பிரம்மம்னு அதெல்லாம் கிடையாது சொல்ல போறாரு. அப்ப வெறும ஞானம் சத்தியம் ஞானம் அனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் மூணு விஷயங்கள் கிடையாது, பிரம்மம் ஒண்ணுதான். அதனால ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, பிரம்மம்னு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துக்கு மாயையோட சம்பந்தம் ஏற்படுறது, அதுக்கு காரணம் கேட்காதீங்கன்னு சொல்றேன். ஷடே ஷடஸ்மாகம் அனாதேகன்னு முதல்ல சேர்த்து சொல்லிடுவா. நீங்க இந்த விஷயங்கள்லாம் கேட்காம இருந்தா நாங்க எங்க சித்தாந்தத்தை சொல்றோம் தான் அவளோட வாதமே. ஆறு விஷயங்கள் கேட்கக்கூடாது, மாயை எப்படி வந்தது, எப்ப முத முதல்ல சம்பந்தம் ஏற்பட்டதுலாம் கேட்காதீங்க அப்படின்ற. அப்ப சொல்ற இந்த பிரம்மத்துக்கு மாயோட சம்பந்தம் ஏற்படுச்சே, பிரம்மமானது ஈஸ்வரன்னு ஆறுது. அப்ப இந்த ஈஸ்வரனுக்கு ரூபம் இருக்கு, நாமம் இருக்கு, குணங்கள் இருக்குன்னு அவளை ஒத்துக்கிறா. ஆனா சுவாபாவிகமா இல்லை, பெருமாளுக்கு சுவாபாவிகமா அந்த குணங்கள்லாம் கிடையாது, சுவாபாவிகமா அந்த பெயர்லாம் கிடையாது. மாயையோட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். மாயையோட சம்பந்தம் இல்லாட்டி அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிர்குண பிரம்மம்னு அவளுடைய வாதம் அதான் போட்டுன்றார். தத்ஸ்த ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ அஜ்ஞானாத், சத்தா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு அஜ்ஞானாத் மாயையா க்ஷேத்ரஜ்ஞத்வம் இவ பவதி, அவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன் மாதிரி அவனும் இருக்கான்னு தெரியறது. தன் நிவர்த்தியர்த்தக ச அயம் ஏகத்துவ உபதேசக, அதை போக்கடிக்கிறதுக்காக இந்த உபதேசம் பண்றான்னு அவ சொல்றான். இது எதுக்கு இந்த ஸ்லோகம் இருக்குன்னு சொன்னா, அவ சொல்ற அத்வைத ஞானத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஸ்லோகம் ஆனது இருக்கு அப்படின்னு சாதிக்கிற. ஈஸ்வரனே என்ன சொல்றான் வந்து, நீ நானும் ஒண்ணுதாண்டா அப்படின்னு உபதேசம் பண்றான்னு அவ சொல்றான். அது செல்லாதுன்னு சொல்ல போறது. இப்ப அனையிலச்ச ஆப்ததம பகவத் உபதேசேன்னு ரஜ்ஜுஹு இயம் சர்ப்பா, ஒருத்தனுக்கு பிரம ஏற்பட்டுருது. சாயங்கால நேரம் தோட்டத்தை பக்கம் போறான், இப்பெல்லாம் அது புரிஞ்சுக்கூடிய அந்த காலத்தை நீங்க புரிஞ்சு போயிரு. பின்பக்கம் போறான் வச்சுக்கோங்க, கயிறு கணக்கு கயத்தை பார்த்தாலே சாயங்காலம் சரியா தெரியல, பாம்புன்னு பயந்துட்டான், உடனே ஓடி வந்துட்டான். பின்னாடி பாம்பு இருக்கு, பின்னாடி பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டுக்கான். அப்ப யாரோ ஒருத்தந்த கூட்டிட்டு போய், இப்ப இது பாம்பு இல்லை, இது வெறும் கயிறு தான், இது பாம்பா இருந்தா இதெல்லாம் பண்ணும், பண்ணல பார், கயிறு தான் ஒருத்தர் நன்னா தெரிஞ்சவர், இவனுக்கு அவன் மேல விசுவாசம் இருக்கணும். அவர் எங்க பொய் சொல்றதா வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும் உன பத்தி நீ போயிட்டு வான்னு சொல்லுவார். அப்ப இல்லைன்னா அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு ஒருத்தர் வந்து இது பாம்பு இல்ல கயிறுன்னு சொன்னப்பறந்தான் அவனுக்கு என்ன ஆறுது, அந்த பாம்புன்ற பிரமையானது போறது. அது மாதிரி ஆப்ததம பகவத் உபதேசன கிருஷ்ணன் யாரு, ஆப்த தமன் அதை ஒத்துக்கிற மோஸ்ட் ரிலையபிள் பர்சன். அவன் வந்து என்ன சொல்றான், இது ஆத்ம உபதேசன சர்பத்வ பிரம நிவர்த்திவத்து க்ஷேத்ரஜ்ஞத்வ பிரமோ நிவர்த்ததே இதி. அவனு சொல்றான் வந்து, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு, ஒன்னு எப்படி ஐக்கியம், பகவான் பரமாத்மா தான் மாயினால சம்பந்தப்பட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரனா போறது, இன்னொரு பக்கம் ஜீவனா வருதுன்னு சொல்றான். மாயை நுழைல இருக்கு, பகவான் மாயாவோட சம்பந்தப்பட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரனா பாசிக்கிறான், இன்னொரு பக்கம் ஜீவாத்மாக்களா பாசிக்கிறான்றது அவளுடைய வாதம். இத போக்கிறதுக்காக வந்ததான் இந்த உபதேசம்னு அவ சொல்றா. தே பிரஷ்டவியா அப்படின்னு கேட்டா அவளை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும். என்ன கேட்கணும்னா, அயம் உபதேஷ்டா பகவான் வாசுதேவ பரமேஸ்வர கிம் ஆத்ம யாத்தாத்மிய சாட்சாத்காரேன நிவர்த்த அஜ்ஞான உதன இதி.
இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறோம். நீங்கள் சொல்கிற இந்த வாசுதேவன் பகவான் சர்வேஸ்வரன் இந்த ஆத்ம யதார்த்த ஞானத்தை அடைஞ்சு அஞ்ஞானம் போனவனா இருக்கானா இல்லையா? நான் உபதேசம் பண்ணிச்சு அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. அப்போ உங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம் என்னன்னா, இப்படி இந்த உபதேசத்தை பண்ண கிருஷ்ணன் வாசுதேவன் வந்து அஞ்ஞான சம்பந்தமே இல்லாமல் ஆத்ம ஞானத்தை குருவாக இருக்கான் இல்லையா, அப்படி இருக்கானா இல்லையா அப்படின்னு கேள்வி. என்னன்னா ரெண்டு பக்கமும் மாட்டிப்பாவா, எஸ் ஆர் நோ பதிலே சொல்ல முடியாது. எஸ்னா இங்க பிடிப்போம், நோனா அங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்றேன். இப்ப கேக்குற நிவிற்த்த ஞானகா சேத்து, சரி நிவிற்த்த அஜானகா சேத்து, அஜானம் போறனா இருந்தான்னா சரி, நிர்விசேஷ சின்மாத்திரிக ஸ்வரூபே ஆத்மனி அதத்ரூப அத்தியாச சம்பாவனையா அசம்பாவனையா கௌந்தேயாதி பேத தர்சனம் தான் பிரதி உபதேசாதி வியாபாரஹச்ச ந சம்பவதி. இப்ப பகவானுக்கு அப்படியே ஆத்மையில பிரதிஷ்டிதமா இருக்கா வச்சுக்கோங்கோ, அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாக்கு தன்னை தவிர எதுவுமே வாசிக்காது. அப்ப அர்ஜுனன் எதிர இருக்கான்றது தெரிஞ்சதுன்னா அப்ப அஜானம் போலனாயிடும். நல்லா புரிஞ்சுட்டல, அத்வைத ஞானம் ஒருத்தருக்கு ஏற்பட்டுறது வச்சுக்கோங்கோ, வேற ஒண்ணுமே அவளுக்கு தெரியவே கூடாது. அகம் பிரம்மாஸ்மின்னு உட்காந்துருக்கணும். ஆனா அப்ப பிரவிற்த்தியே இருக்கக்கூடாது அவளுக்கு, இல்ல இல்ல இவன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்கோ, அப்ப அத்வைத ஞானம் சரியா ஏற்படலன்னு அர்த்தம். அப்ப எதிர அர்ஜுனன் இருக்கான்றது அவளுக்கு தோணக்கூடாது, ஏன்னா அவ பூர்த்தியா ஞானத்தை இருக்கணும் இல்லையா. அதான் சொல்றாரு இப்போ, கிம் ஆத்ம யாத்தாத்மிய சாட்சா்காரேன நிவிற்த்த ஞானக, ஆம் நிவிற்த்த அஜானக, நிவிற்த்த அஜானக அப்படின்னு சொன்னா நிர்விசேஷ சின்மாத்திரிக சுரூப்பே ஆத்மனி, எந்த விதமான விசேஷமும் இல்லாத ஆத்மால இருக்கிறவளுக்கு அதத்ரூப அத்தியாச அசம்பாவனையா. இப்ப எப்படி கயிற்றுல பாம்பு தோணுன மாதிரி அர்ஜுனன் தோண்டினான்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ல அவனுக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுனால அது பாம்புன்னு தோணித்து, ஞானம் இருக்கணும் தெரிய போறது இல்லையே இல்லையா. அதனால கௌந்தையாதி பேத தர்சனம் தான் பிரதி உபதேசாதி வியாபார ஆச்சார சம்பவத்தி, அவன் யாருக்கும் உபதேசம் பண்ண போறது இல்லை, ஏன்னா பூர்த்திய ஞானத்தை இருந்துட்டு இருக்கான் சரியா. அத்த ஆத்ம யாத்தாத்ம சாட்சா்காரா பாவாத்து அனிவிருத்த அஜ்ஞான தர்ஹி தச அக்ஞத்வாத் ஏவ ஆத்ம ஞானோபதேசாரம்பம் ந சம்பவதி. இல்ல இல்ல இன்னும் ஞானம் பூர்த்தியா ஏற்படலன்னு சொன்னா அப்ப அத்வைத ஞானத்தை போதிக்கிறதுக்கும் அப்ப செல்லாது, அதுவும் செல்லாது. அதுக்கு இன்னொன்று கோட்டி வைக்கிறார் இங்க இல்ல, தக்த பட்டவத் அப்படின்னு சொல்லுவா. ஒரு துணி இருக்கு, துணி எரிஞ்சு போயிடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே மடிப்பு கலையாம துணி வச்சிருக்கோம், எரிஞ்சு போயிடுதுன்னா அந்த மடிப்பு அப்படியே இருக்கும், அந்த எரிஞ்சு போன இது அப்படியே இருக்க மாதிரியே இருந்துட்டு இருக்கும் ஒரு ஒரு கட்டம் வரைக்கும். அதே மாதிரி சக்கரத்தை சுத்தி விடுறோம், சக்கரத்தை சுத்தி விட்டு வச்சுக்கோங்க, கை எடுத்துட்டு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் ஆகும் நிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜா கூட வைக்கலாமே சொன்னா அதுவும் முடியாதுன்னு கண்டிப்பா, அது இதுல இல்ல குருவுக்கு இல்ல, அவருக்கு அத்வைத ஞானம் வந்துடுத்து, வந்தாலும் கொஞ்சம் சொச்சமிச்சம் அஞ்ஞானம் இருக்கணும் சொல்ல முடியாதுன்றதுக்காக அப்படி சொல்லுவார். அங்க இருந்தது அது இங்க போகல, ரெண்டே ரெண்டு விஷயம்தான். இங்க அவன் ஆத்ம ஞானத்திலேயே இருக்கான்னு சொன்னா அர்ஜுனனுக்கு தெரியக்கூடாது அவருக்கு, ஏன்னா அவர் தன்னுடைய ஞானத்துல பிரதிஷ்டிதமா இருக்க. அப்ப அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு நான் ஞானத்தை ஏற்படுத்துறேன்ற பிரவிற்த்தி இருக்காது. ரெண்டாவது ஞானம் ஏற்படலன்னு சொன்னா, பூர்த்தியை ஏற்படலன்னு சொன்னா அவருக்கு உபதேசம் பண்ணதும் செல்லாது, இதுதான் வாதம். அதனால பகவான் தனியா இருக்கா, ஜீவாத்மா தனியா இருக்கான்றது சித்தமா இருக்கு. என்ன சம்பவத்தி சரியா, அதான் போட்டுட்டார். உபதேசந்தி தே ஞானம் ஞானினா தத்வதர்ஷினா இவரே சொல்லியிருக்கார். நாலாம் அத்தியாயத்துல தத்வத்தை அறிந்தவர்கள் உபதேசந்தின்னு சொல்லியிருக்கார். யாரு பண்ணுவா அப்போ, நான் தான் பிரம்மன் எடுத்தார் இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தர் இருந்தால் போய் உபதேசம் பண்றதுக்கு. இப்போ இந்த காலகட்டமா இருக்கு, இப்போ காலக்ஷேபம்லாம் பண்ணலன்னா ஒருத்தர் வரமாட்டேன்றா வந்ததுன்னு சொல்ல முடியும். அப்ப அது மாதிரி யாருக்கு பண்ணுவா, பண்ண முடியாது இல்லையா. அப்ப இன்னொருத்தர் கண்டிப்பா வேணும். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் பொய்யா போயிடும். உபதேசந்தி தே ஞானம் ஞானினக தத்வதர்ஷினா பகவான் சொல்லியிருக்கான் அப்போ. அப்ப இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, இருக்கிறது அத்வைதம் தான், நான் தான் பிரம்மம், நீயும் பிரம்மம், ரெண்டு பேரும் ஒண்ணு, வேற யாரும் இல்லைன்னு சொன்னா இப்ப இந்த வார்த்தைகள்லாம் அனர்த்தமா போயிடும். எப்ப ஆரம்பத்தையும் தெரிந்து இருக்கான், அதெல்லாம் மறந்துடும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா. அப்படி சொன்னா இவ்வளவு தூரம் பன்னெண்டு அதிகாரம் சொன்னதே வேஸ்டா போயிடும். இது மேல ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் அத்வைதத்தை நம்ம இதில் ஒத்துண்டோம்னா. அதை ஏவம் ஆதிவாதா அநாக்கலித ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச புராண நியாச சதாச்சார ஸ்வவாக்கிய விரோதைஹி ஸ்வவச ஸ்தாபன துராகிரகைஹி அஜ்ஞானிபிஹி ஜெகன்மோகனாய பிரவர்த்தித்தாக இது அநாதரணீயாகனு ஒரு வரியில போட்டுண்டார். அஸ்ருத வேதாந்தாகனு சொல்றார். வேதா சங்கரத்துல வேதாந்தத்தை ஒழுங்கா வாசிக்காதவளா அந்த சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்.
வேதாந்தத்தை ஒழுங்கா வாசிக்காதவரை சொல்லிட்டு இருக்கா. ஒருத்தர் மீட்டிங்ல பேசினார், பேசிட்டு தான் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டார். முட்டாள்களுக்கு தான் டவுட் வரும் அப்படின்னு சொன்னார் வச்சுக்கோங்க. அப்ப ஒருத்தர் வாய திறக்க மாட்டா, ஏன்னா கேள்வி கேட்டா முட்டாள். அது மாதிரி என்ன பண்ணாருன்னா, அசுத்த வேதாந்தா ஏவ வதந்தி அப்படின்ட்டு இங்க என்ன போட்டாருன்னா, யார் இதெல்லாம் சொல்றான்னு சொன்னா, ஒழுங்கா ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாச புராண நியாய சதாச்சார இத்தனை விஷயங்களையும் புரட்டி பார்க்காம இது ஏகதேசத்துல ஒரு ரெண்டு மூணு வாக்கியத்தை மாத்திரம் வச்சுட்டு இன்னைக்கு கூச்சல் போட்டுருக்கா பாருங்க. ரஃபேல் ரஃபேல் ஏதோ ஒரு கிளாஸ் பிடிச்சிட்டு அதை மட்டும் பிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுல நமக்கு தெரியல உண்மையோ பொய்யோன்னு, ஆனா பிடிச்சிருக்கிறது ஏகதேசத்துல எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி சொன்னா என்ன ஆகும் கேட்டா, சிவவாக்கிய விரோதைஹி, இல்ல டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறா. இங்க போய் கேட்டா இல்ல இல்ல இது வந்து வியாபாரிக சத்தியம், இங்க நாங்க அதை ஒத்துக்கிறோம். அப்ப அங்க கேட்டா இல்ல இல்ல இது பாரமார்த்திக சத்தியம், இங்க நாங்க ஒத்துக்கிறது இல்லைன்னு சொன்னா இப்படி இப்ப இப்படி ஒண்ணு அப்படின்னு மாத்தி மாத்தி பேச முடியாது, ஒரே வாக்கு பேசணுமா இல்லையா. அதனால ஸ்வவாக்கிய விரோதிஹி ஸ்வவச்சக ஸ்தாபன துராகிரகைஹி, தம் வச்சகங்களை ஸ்தாபிக்கிறதுக்காக என்ன பண்றா, ஏதோ துராகிரகம். ஒருத்தர் சொன்னார், சேஷம் கோபேன போற ஏத்தனர் சொல்லிப்பாரு. ஒரு மீட்டிங்ல பேசணும் போயிட்டு லாஜிக்கலா சொல்லிப்பாரு, ஒருத்தரும் புரிஞ்சுக்கலையா கோவப்பட்டு ஆவேசமா கத்து, அதான் கலியில நடக்கும்னு. ஏன்னா கோபமா கத்துறா வச்சுக்கோங்க, அதே உண்மையாடும். திருப்பி திருப்பி உங்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது உண்மையா லோகத்துல. அது மாதிரி சேஷம் கோபேன போறே மாதிரி என்ன பண்றானா, போட்டு லாஜிக்கலா போட்டு கஷ்டப்பட்டு புரியாது. வச்சோம்னா சில கிரந்தங்கள்லாம் அத்வைத கிரந்தங்கள்லாம் புரிய புரியாது, ஏன்னா அவளுக்கு எல்லாம் தேவையா இருக்கு. ஏன்னா அவ ஸ்தாபனம் பண்ண வேண்டியதை நவ்ய நியாய நியூ டெக்னிக் எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமா பட்டு வச்சிருப்பான். அதான் போட்டிருக்காரு, துராகிரகி அஜானிவிஹி ஜெகன் மோகனாய பிரபர்த்திதாக, ஜெகத்தை மோகிப்பீர்த்துக்காக இவாளா வந்திருக்கா. இது அநாதரணியாக, அவள் நம்ம மதிக்க வேண்டியது. அதாவது இந்த அவ சொல்ற வாதத்துல எழுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இங்க ஸ்தாபனம் பண்றேன். அத்த இதம் தத்துவம் இங்க பாருங்க, இதுதான் நம்ம சம்பிரதாயம். அசித் வஸ்துனஹ சித் வஸ்துனஹ பரஸ்ய பிரம்மணஹ போக்யத்வேன போக்திருத்வேன ஈஷித்திருத்வேன ச ஸ்வரூப விவேகம் ஆகுஹு காஷ்சன ஸ்ருதயஹ. மூணு விஷயங்கள் இருக்கு, அச்சித் வஸ்து சித் வஸ்து பரபிரம்மம். இந்த மூணு என்ன கேட்டா, அச்சித் வந்து அதுல போக்யமா இருக்கு, அச்சித் போக்யமா இருக்கு. நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே அச்சித் வஸ்து தான். நாமனா சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, சாப்பிடுறோம், சாப்பிடுறது என்ன ஆக்சுவலா க்ஷேத்திரம் தான். இந்த சரீரத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோமா, இது க்ஷேத்திரம் தான். அப்ப இந்த சரீரத்துல இருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே க்ஷேத்திரம் தான். அப்ப க்ஷேத்திர ஆனா இந்த அனுபவம் யாருக்கு போறது, ஆத்மாக்கு போறது. அங்கதான் சாங்கியன் முகந்துடுறான். சாங்கியம் என்ன சொல்றான், அனுபவமும் அதுக்கே போறது அப்படிங்கிறான். அது ஒத்துக்க முடியாது. கட்டில் எல்லாம் போட்டு வச்சிருக்கு, இதுக்கு நான் கேட்டா கட்டிலே என்ஜாய் பண்ணுங்க, கட்டில என்ஜாய் பண்ண முடியும், கட்டில பண்ண முடியும். அப்ப யாராவது ஒருத்தர் போய் படுத்துக்கணும் அதுல. அப்ப அது மாதிரி ஜீவாத்மா எப்படி இருக்கா கேட்டா, போக்தாவா இருக்கா. இது ரெண்டுத்தையும் ஈஷிதாவா பகவான் இருக்கா. இப்படி ஸ்ருதி எல்லாம் சொல்றது, எந்த ஸ்ருதி, அஸ்மான் மாயி சஜதே விஸ்வமேதத் தஸ்மின் சாண்யோ மாயையா சந்நிருத்தா அப்படின்னு ஸ்வேதா உபநிஷத்துல அது இருக்கு. மாயாம் பிரகிருதி வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். மாயான்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, பிரகிருதி. பிரகிருதிக்கு தான் மாயான்னு பேர். பிராட்டியை சொல்ற வழக்கம் உண்டு பிரகிருதி. அப்ப மாயினம்னு சொன்னா அப்ப அது மகேஸ்வரன். இதுல மகேஸ்வரன்னா எம்பெருமான குறிக்கிறது, பெருமாளை குறிக்கிறது. லோகத்துல மகேஸ்வரன் சொன்னா வேற தேவத்தை குறிக்கிற வழக்கு இருக்கு, ஆனந்தில் மகேஸ்வரன் சொன்னா அது பகவானை குறிக்கிறது. க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ க்ஷராத்மானம் க்ஷராத்மானம் வீஷதே க்ஷராத்மானம் வீஷதே தேவ ஏகா. எம்பெருமான் ஒருத்தனா இருந்துட்டு க்ஷரம் என்ன ஆத்மா என்ன ரெண்டுத்தையும் ஈஷதேன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்றான், நிர்வாகம் செய்கிறான். அவன் தான் யாருன்னு கேட்டா ஹரஹான்னு அவனுக்கு பெயர், அவன் தேவன் பெயர். இப்ப ஹரஹானா இப்போ மறுபடியும் வந்து சிவன் கிடையாது. அதுக்கு போடுறார் அமிர்தாட்சரம் ஹரஹா இது போக்தா நிர்திஷ்யதே பிரதானம் போக்யத்வேன ஹரதி இது ஹரஹா. போக்யத்வேன ஹரதி பிரதானம்னா பிரகிருத்தியை வந்து போக்கிய ரூபமா வைத்துக் கொள்ளதுனால ஹரஹான்ற பெயரானது வருதே ஒழிய இன்னட்டுல அது வந்து குறிக்கல. அந்த அத்தனையுமா இருந்து ச காரணம் கரணாதிபாதிபோ நச்சாசிய கச்சித் ஜனிதா நச்சாதிபகன்னு மறுபடியும் இந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து சொல்றது. ச காரணம் அவன் தான் காரணம், அவனுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் காரணம் சொல்லிட்டே போனோம் வச்சுக்கோங்க, அப்ப கரண்டுக்கு ரிக்ரெஷன் இன்ஃபீரியர் ஒரு இது இருக்கு, ஆட் இன்ஃபீரியர் ஒரு இது இருக்கு, பேர் வருது பேர்த்து ஒரு டேர்ம் இருக்கு இங்கிலீஷ் இல்லாது
மறுபடியும் மறுபடியும் போயிட்டே இருக்கு. இப்ப சாங்கியன் என்ன சொல்ற அப்படின்னா, மூல பிரகிருத்தியை ஒத்துக்கணும் அப்படிங்கிறான். மூல பிரகிருத்தியை ஒத்துக்காடு என்ன ஆகும்னா, மறுபடியும் இந்த மூல பிரகிருதிக்கு இன்னொன்னு காரணம், அதுக்கு இன்னொன்னு காரணம், அதுக்கு இன்னொன்னு காரணம்னு போயிட்டே இருக்கணும். அப்படி இந்த ஆட்டத்துக்கு முடிவே கிடையாது. அதனால எங்கேயோ நம்ம ஒரு விஷயத்த காரணம் இல்லாம இருக்குன்னு ஒத்துக்கணும். இப்ப சயின்ஸுக்கும் அதே தான் வேலை, வேற வழி கிடையாது. இப்ப பிக் பேங் தெரியும் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு சென்டர்ல எப்பயுமே இருந்துருக்குன்னு சொல்றான் அவனும். ஏன்னா எதுவுமே இல்லாம எங்க வர முடியும் ஒண்ணு? அப்ப ஒரு வஸ்து கான்ஸ்டன்டா இருந்துட்டு இருக்கு, அந்த வஸ்துவே எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த அந்த வஸ்துவே கண்டென்ஸ் ஆகுது சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே லாஜிக்கலா திங்க் பண்ணச்சு, கண்டிப்பா ஏதோ ஒரு வஸ்துவை வந்து காரணம் இல்லாம எப்படி இருக்குன்னு ஒத்துட்டுதான் ஆகணும். அது இந்த இடத்துல ஈஸ்வரன். ஏன்னா நம்ம அப்படி ஒத்துக்கல, ஸ்ருதி சொல்றதுனால ஒத்துக்கலாம். நம்ம ஸ்ருதியே சொல்றது அப்படி, காரணம் கரணாதிபாதிபோ நச்சாசிய கச்சித் ஜனிதா நச்சாதிபா பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேஷ அப்படின்னு திருப்பி உபநிஷத் சொல்றது. பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிஹி, பிரகிருதிக்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் பதியா அவன் இருக்கான். பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் சாஸ்வதம் சிவமச்சுதம்னு உபநிஷத் சொல்றது. ஞாஜ்ஞௌ த்வௌ அஜௌ ஈஷன் ஈஷவுன்னு, ஈஷன ஈஷவுன்னு சொல்றது. இதுவும் உபநிஷத் சொல்றது. ஞ அக்ஞ ரெண்டு பேர் இருக்கா, அக்ஞன தட்டில பிரகிருதி, ரெண்டு விஷயங்கள் ஈஷ தவ்யம்னா ஆளப்பட வேண்டியவை. ஒன்னு ஆள்பவன், அது எம்பெருமான். நித்தியோ நித்யானாம் சேத்தனஸ்சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான்னு எம்பெருமான் சொல்றது. அவன் என்ன இருக்கான்னா, நித்யானாம் நித்யா, நித்தியமா இருக்கக்கூடிய வஸ்துகள் நித்தியனா இருக்கான். அப்புறம் சேத்தனங்களுக்கு கூட சேத்தனா இருக்கான். அனைத்து விதமான எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ணுகிறான்னு சொல்றது. இப்ப இதெல்லாம் இப்படி சொல்றதுனாலேயே ஈஸ்வரன் ஒருத்தம் இருக்கான்றது சித்தமா இருக்கு. போக்தா போக்யம் பிரேரிதாரம் மத்வா, மறுபடியும் உபநிஷத்தோட இதை காட்டுறார். போக்தா போக்யம் பிரேரிதாரம் பிருதகாத்மா பிரேரிதாரம் மத்வா ஜுஷ்டஸ்தேனாமிருதமேதி அப்படின்னு ஸ்ருதி வாக்கியங்கள். தயோஹோ அந்யஹ பிப்பலம் ஸ்வாது அத்தி அனஷ்டன்னு அந்யஹ அந்யோ விஷாகசீதி அப்படின்னு முண்டகோபி சொல்றது. என்ன சொல்றதுன்னா, ரெண்டு பட்சிகள் உதாரணம் சொல்றது, புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லும். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே சரீரத்தில் இருக்குன்னு சொன்னா, எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு விஷத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு. ஒரு கிளையில ஒரு பட்சியானது அதுல இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு இருக்கு, இன்னொன்னு அதை சாப்பிடாம வெறும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜீவாத்மா அந்த சாப்பிடுற பட்சி, அந்த மரம் தான் தன்னுடைய சரீரம், அதுல இருக்கக்கூடிய பழங்கள் தான் கர்ம பழங்கள். அப்ப எப்படி ஒரு பறவையானது அந்த சரீரத்துல இருந்துட்டு அந்த சரீரத்தினால ஏற்படக்கூடிய கர்ம வினைகளை அனுபவிச்சுட்டு இருக்கு, ஆனா இன்னொன்னு வெறும பார்த்துட்டே இருக்கு, அதான் பரமாத்மா. உதாரணம் சொல்றது, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வி பஜா சுஜமா சுஜமானாம் சுரூபாக அஜோஹ்யேகோ ஜுஷமானோ அனுஷேத்தே ஜஹாத்தியேனாம் புக்த போகாமஜோ புக்த போகாம் அஜஹ அந்யஹன்னு மேல்கொண்ட வாக்கியங்கள் இருக்கு. கௌஹு அனாத்யந்தவதி சா ஜனித்ரி பூதபாவினி சமானே விக்ஷே புருஷோ நிமக்னோ அனீஷையா சோசதி முக்கியமான ஜுஷ்டம் யதா பஷ்யதி அந்யம் ஈஷம் அஸ்ய மகிமானமிதி வீதசோகான்னு. இதெல்லாம் நம்ம அந்த வாக்கியங்களுக்கு உண்டான வியாக்கணத்தை வச்சு பார்க்கணும். இப்போ சதிக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இதெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய இதுக்காக ஒரு எவிடன்ஸ்க்காக இந்த ஸ்ருதிகள்லாம் எடுத்து காட்டுறார். அத்ராபி அகங்கார அத்ராபின்ற கீதையிலே சொல்ல போறார், அகங்காரம் இதீயம் மே பின்னோ பிரகிருதி அஷ்டதா அபரேயம் இதஸ்தன்யாம் பிரகிருதி வித்தி மேபராம் ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரிதே ஜெகத்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏதாவது அத்தியாயத்துல அகங்காரம் இது இயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதான்னு எட்டு விதமா கிரியேஷன் இருக்கு. பிரகிருத்தியானது எட்டு விதமா இருக்கு, அதை காட்டிலும் ஒரு பராம் பிரகிருதி இருக்கு அப்படின்னு ஜீவாத்மாவை அதில் குறிப்பிடுறார். நான் தான் தரிக்கிறேன்னு சொல்றார். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி யாந்தி மாமிகாம் கல்பக்ஷய புனஸ்தானே கல்பாது விசிருஜாமிகம். பிளையத்தும் போது எல்லாம் நடைகிறது, சிருஷ்டியும் போது எல்லாத்தையும் நான் வெளில விடுறேன்னு சொல்றது. பிரகிருதி சுவாம் அவஷ்டபிய விசிருஜாமி புனப்புனக பூத கிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதி வசாத்து. எல்லாத்தையும் என்ன பண்றேன் நான், எல்லாத்தையும் விடுறேன். சுவாம் பிரகிருதி அவஷ்டபிய, என்னுடைய தன்மையை விடாமையே நான் என்ன பண்றேன், அழகா எல்லாத்தையும் ஒரு எல்லா 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 பிறப்புக்கும் காரணமா இருக்குன்னு காரணமா இருக்கு. மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுனான் என கௌத்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. சாங்கி என்ன சொல்றா, பிரகிருதி தானே இயங்குறதுன்றான், பிரகிருதி இயக்கிறதுக்கு வேற சக்தியும் தேவையில்லை, பிரகிருதிக்கே சக்தி இருக்குன்னு சொல்றான். ஆனா பகவான் சொல்றார், மயாத்தியக்ஷேன பிரகிருதி, என்னுடைய அத்தியக்ஷத்தினாலதான் பிரகிருத்தியானது சூயதே, அது பிறப்பிக்கிறதுன்னு சொல்றான்.
பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யா வித்தி அநாதி உபாவபி. பிரகிருதியும் அநாதி, புருஷனும் அநாதி, எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. பகவானே கூட படைக்கல ஆக்சுவலா, அதான் சுவாரஸ்யம். பகவானே பிரகிருத்தியை படைக்கல, பகவான் ஜீவாத்மா படைக்கல, அவர்களோட சேர்க்கையை தான் உண்டு பண்றான். இந்த ரெண்டுமே எப்பயும் பகவானோட சேர்ந்து அனாதி இருந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் பிரமாண ஸ்ருதி தான், லாஜிக்கலா கேள்வி கேட்க முடியாது. ஸ்ருதி சொல்றது, பகவானே சொல்றான், அதை எப்பயுமே மூணும் இருந்துட்டே இருக்கு, மூணுத்துக்கும் அழிவும் கிடையாது. ஆனா பிரகிருதி எப்பயும் மாறிட்டே இருக்கும், பகவான் எப்பயும் மாறாமே இருப்பான். ஜீவாத்மா ரெண்டு கட்டம்தான் இருக்கான், சொரூபத்துல அவனுக்கு மாற்றம் கிடையாது, சுபாவத்துல மாற்றத்தை அடைஞ்சுட்டே இருக்கான் பிரகிருதி சம்பந்தத்தினால. அப்படின்னு சொல்ற, மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரதன்னு 14 சொல்ல போற. மம யோனிஹி மகத் பிரம்ம, எல்லாத்தையும் என்னோட யோனில் தான் உண்டு பண்றேன் அப்படின்னு அங்க சொல்ல போற பின்னாடி. கிருஷ்ண ஜெகத் யோனி பூதம் மகத் பிரம்ம மதியம் பிரகிருத்தியாக்கியம் பூத சூக்மம் அச்சித் வஸ்து யத்து தஸ்மின் சேத்தனாக்கியம் கர்ப்பம் சம்யோஜயாமி. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஹியூமன் பர்த்தெல்லாம் பார்க்குறோம், ஹியூமன் பர்த்தெல்லாம் பார்க்கச்சே அச்சேத்தனமான சரீரத்தில் ஒரு சேத்தனம் போய் உள்ளே பூந்து அது ஒரு சரீரத்தை அடைஞ்சி வெளில ஒரு குழந்தையாக வருது இல்லையா, அது மாதிரி இந்த பிரகிருத்தியை நான் வந்து ஒரு யோனியாக வச்சுட்டு தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் சொல்லச்சு. இந்த சேத்தனைனா ஒரு ஒரு பிரகிருதிக்குள்ளேயும் நான் படுறேன், விட்டவன் என்னதோ ஒரு சரீரத்தை எடுத்து நான் அவன் எங்கின்னு இருக்கான்னு இங்கே தாத்பரியமாது. சேத்தனாக்கியம் கர்ப்பம் சம்யோஜயாமி, அப்போ ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் ஒரு சேத்தனைனா விடுறேன்னு சொல்லச்சு. ததா மத் சங்கல்பகதாத்து சிதச்சித் சம்சர்காத்து ஏவ தேவாதி ஸ்தாவன ஸ்தாவராந்தானாம் அசின் மிஸ்ரானாம் சர்வபூதானாம் சம்பவோ பவதி இத்யர்த்தஹ. என்னுடைய சங்கல்பத்தினாலேயே, என்னுடைய சங்கல்பத்தினாலேயே என்ன நடக்கிறதுன்னு கேட்டா இந்த செயற்கையெல்லாம் உண்டு பண்றேன். சங்கல்பம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்போ சங்கல்பம்னா ஒரு வில், நம்ம படுத்துட்டு இருக்கோம் காத்தால, படுத்துட்டு இருக்கிற நம்ம திடீர்னு இருந்து நிற்கிறோம். அப்போ யாரோ ஒருத்தர் இயக்கிறா சரீரத்தை, சரீரத்தை இயக்கிறதுன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக வெளிலேருந்து யாரும் தூக்கலை, உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸு சரீரத்தை இருந்து நிற்க வைக்கிறது, அதான் சங்கல்பம். நமக்கு தெரியல நம்ம உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறோம், சரீரத்தை நியமிக்கிறோம். சில சமயம் சரீரம் நியமிக்கிறது, அதான் மோஸ்ட்லி நடக்கிறது. சில சமயம் நியமிக்க முடியாமல் இருக்கும், பயங்கர தூக்கம் வருது, நம்ம கண்ட்ரோலில் சரீரம் இல்லை, துப்புறம் எங்கேயோ படுத்து தூங்கிடுறோம். அப்போ நம்மளோட சங்கல்பமானது ரொம்ப ரொம்ப அல்ப சங்கல்பமாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு அந்த சக்தி கொடுத்துருக்கான் பகவான் சரீரத்தை நியமிக்கிறதுக்கு இல்லையா, ஓடுனா ஓடுறது நில்னா நிற்கிறது. அப்போ ஏஜ் ஆகாக அதுவும் முடியல, அதுவும் பார்த்து தானே இருக்கோம். ஏஜ் ஆகாக நம்ம சக்தி குறைஞ்சிடே, சங்கல்பம் குறைஞ்சிடுறது, ஏன்னா சரீரம் கண்ட்ரோல் விட்டு போயின்னு இருக்கு. குழந்தையாக இருக்கச்சே பாருங்க, அதுக்கு தெரிகிறது ஆனால் பண்ண முடியல, அப்போ அழகிறது. சங்கல்பம் இருக்குது ஆனால் இயக்க முடியல, சரீரம் அப்போ இதுவாக இல்லை. அது மாதிரி பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா சிருஷ்டியும் நடக்கணும், இந்த சிருஷ்டியெல்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு வச்சவே அந்த பவர்னாலேயே எல்லா எல்லா ப்ராசஸும் ஆரம்பிக்கிறது. ஸ்ருதோவபி பூத சூக்மம் பிரம்ம இது நிர்திஷ்டம் தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் அன்னம் ச ஜாயத்துன்னு முண்டகோபநிஷம் சொல்றது. அப்படி பூத சூக்மம் பிரம்ம இது நிர்திஷ்டம் ஸ்ருதோவபி ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு, தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் அன்னம் ச ஜாயதே. இந்த பிரம்மமே என்னாருந்து கேட்டா வெவ்வேறு விதமா மாற்றத்தடையிறது அன்னம் ச ஜாயதேன்னு ஸ்ருதி சொல்றது. ஏவம் போக்திரு போகிய ரூபேன அவஸ்திதையோகோ சர்வாவஸ்தாவஸ்தையோகோ சிதச்சிதோகோ பரமபுருஷ சரீரத்தையா தன் நியாமியத்வேன தத்அபிருதக்ஸ்திதிம் பரமபுருஷஸ்ய ஆத்மத்வம் ஆகுஹு காசன ஸ்ருதேஹன்னு மறுபடியும் அந்தர்யாமி பிராமணத்தை கோட் பண்ணுறார். இப்படி இருக்கக்கூடிய போக்தாவா போக்யமா இருக்கக்கூடிய சித்து அச்சித்து, சித்து தான் போக்தா அச்சித்து தான் போக்யம், ரெண்டுமா இருக்கக்கூடிய பரமபுருஷ சரீரத்தையா பரமபுருஷனுக்கு சரீரமா இருந்துட்டு தன் நியாமியத்வேன அவருடைய நியமனத்துல தது அப்ரதக்ஸ்திதிம் பரமபுருஷஸ்ய ஆத்மத்வம் ஆகுஹு. அப்ரதக்ஸ்திதிம் சொன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். பின்னாடி அடுத்ததுன்னு கொஞ்சம் நல்லா உதாரணம் கொடுக்குறார், பாஷ்யகரே கொடுக்குறார். பிரிக்க முடியாத சம்பந்தம் யாருக்கு, பகவானுக்கும் சேத்தனனுக்கும் அச்சேத்தனத்துக்கும். அப்போ அதுக்கு மறுபடியும் எம் எஃப் பிருத்திவியாதிஷ்டன் மேற்கொண்டு எல்லா ஸ்ருதி வாக்கியங்கள் சொல்றார். அப்படி சொல்லச்சு என்ன அர்த்தம் கேட்டா கடைசியில பார்த்தீங்கன்னா எஸ் மிருத்யு சரீரம் யோ மிருத்யம் யோ மிருத்யம் அந்தரே சஞ்சரன்னு எம் மிருத்யுன்னு வேத இச ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணன்னு சுபாலோபனிஷம் சொல்றது. அவன் யாருன்னு கேட்டா அவன் நாராயணன். ஸ்ருதியானது எல்லா இடத்துலையும் பரபிரம்மம் நாராயணன் சொல்லாது, பொதுவாக சொல்லிட்டே வரும், இந்தந்த குணங்கள்லாம் அவனுக்கு இருக்கு, பரமாத்மா ஆத்மா பிரம்மன்னு சொல்லிட்டு வரும். சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுன்னா அப்படிப்பட்ட பரமாத்மா யாருன்னு கேட்டால்
தேவ ஏகோ நாராயணஹன்னு முடிக்கிறது. அப்ப தெரிஞ்சுக்கிறோம் பகவான் வந்து நாராயணன் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அத்த மிருத்யு சப்தேன தமசப்த வாக்கியம் சூக்மாவஸ்தம் அசித் வஸ்து அபிதீயத்தே. மிருத்யுன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னா அந்த வாக்கியத்துல மிருத்யுக்கு தமசப்தமா இருக்கக்கூடிய அச்சத்தை குறிக்கிறது. ஏ அதுக்கு அதான் ஆய்வார்கள்ல எவ்வளவு ஞானிகள் பாருங்க, செற்றதன் வயிற்றில் சிறிது பிறந்தால்னு செற்றதுன்னு சொல்றது எதை, அச்சித் வஸ்துவ, அதாங்க மிருத்யு. மிருத்யு சப்தத்தினால அச்சித் வஸ்து, ஏன்னா எப்பயுமே அது மாறிண்டே இருக்கிறதுனால, ஸ்திரமா இல்லாததுனால அது இட்ஸ் டெட் மேட்டர், டெட்னு சொல்றேன், டெட் மேட்டர் அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. அஸ்யாமே உபனிஷதி அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தே அக்ஷரம் தமசி லீயத்தே தம பரே தேவே ஏகி பூய திருஷ்டின்னு அந்த உபனிஷம் சொல்றது. டிசல்யூஷன் ப்ராசஸ் சொல்றது, அவ்யக்தமானது அக்ஷரத்துல லயத்தை அடையிறது, அக்ஷரமானது தமசு லயத்தை அடையிறது, தமசானது எம்பெருமானுடைய அப்படியே கலந்து கட்டி இருக்காத மாதிரியே ஆயிடுறது தனியா. இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்றா, விதையை விதைக்கிறோம், முதல்ல விதையை என்ன பண்றோம், பூமியில விதைக்கிறோம், விதைச்ச உடனே பார்த்து வச்சுக்கோ எந்த சேஞ்சுமே இல்லை, பூமியோட பூமியா இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஜலம் விட்டனே கொஞ்சம் பருக்க ஆரம்பிக்கும், அப்ப உள்ளுக்குள்ள தளரும், அப்ப அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கடுத்து அதுல முளை வர ஆரம்பிக்கும், அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கு பிறகு பார்த்தா பூமியை பொளந்துட்டு வரும், அதுதான் ஆக்சுவல் சிருஷ்டி. அந்த ஒருவருக்கும் அந்த பேருண்டு, தமஸ்னு ஒரு பேர் இருக்கு, அக்ஷரம்னு ஒரு பேர் இருக்கு, அவ்யக்தம்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப அந்த விதையா முதல்ல உள்ள போடுறோம் பாருங்க, அந்த விதையானது எப்படி பூமியோட பூமியா இருந்துட்டு இருக்கோ அது மாதிரி இந்த மொத்த பிரகிருத்தியானது சித்த சித்தோட கலந்த பிரகிருத்தியானது எந்தெல்லாம் இடத்துல போய் தனியா இல்லாத மாதிரி சேர்ந்துருக்கு, அதான் தம பரே தேவே ஏகீபூய திஷ்டதி. அப்படி அந்த விதை மாதிரி கலந்து கட்டி இது பூமி இது விதைன்னு தெரியாமே இருந்துட்டு இருக்கு. ஆனா முளை வரைச்சு தெரியுறது, ஏன்னா அது தான் இருக்கேன்றதை சொல்லிட்டு அந்த பூமியை பொழந்துட்டு மேலே வர்றதா இல்லையா, அப்ப தெரியுது. ஆனா அதுக்கு முந்தைய செய்தி தெரியாம இருந்தது. இது வச்சனாத்து அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மான மேல சொல்றது. ஏவம் சர்வாவஸ்தாவஸ்து சிதிஜித் வஸ்து சரீரதையா தத் பிரகாரா பரமபுருஷ ஏவ காரியாவஸ்த காரணாவஸ்த ஜெகத் ரூபேன அவசத இது இமம் அர்த்தம் ஞாபகத்தும் காச்சன ஸ்ருதியா காரியாவஸ்தம் காரணாவஸ்தம் ஜெகத சயவ இது ஆகு. ஓகே, இதுக்கு என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப ரெண்டு அவஸ்தைகள் இருக்கு. அவஸ்தன்னு சொன்னா நிலை, நம்ம சொல்ற அவஸ்தை இல்ல, என்ன அவஸ்தன்னு சொன்னோமோ அது இல்ல, அவஸ்தன்னு சொன்னா ஸ்டேட், இப்ப நிலை. இப்ப இந்த ஜெகத்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஸ்தித்தியானது காரிய அவஸ்தை, எஃபெக்ட் இது. இப்ப இந்த எஃபெக்ட்ல எல்லா விஷயமும் தனித்தனியா இருந்துட்டு இருக்கு இல்லையா, நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கா, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், அனிமல்ஸ் இருக்கு, இது இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப பிழையத்தும் போது எப்படின்னு கேட்டா, நேமன் ஃபார்ம் எல்லாம் எல்லாம் கலந்து கட்டி ஒரே வஸ்துவா இருந்துருக்கு. எப்படி இப்ப விதை இருக்கு, விதைக்குள்ள விருட்சம் இருக்கான்னு கேட்டா, விதைக்குள்ள ஆக்சுவலா விருட்சம் இல்லை. இப்ப விதைகளை விட்டுருக்கோம், ஹியூமன் பர்த் எடுத்துக்கோ, என்ன ஒரு இது பாருங்க, என்ன நமக்கு வளர்ந்த அப்புறம் வர வேண்டிய விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு எல்லாமே. அந்த ஒரு கன்செப்ஷன் ஆஃப் டைம்ல எங்க இருக்கு, ஹார்ட் இருக்கா, பிரெயின் இருக்கா, ஒண்ணுமே இல்லையே. ஆனா போக போக எல்லாம் உள்ளுக்குள்ள வருது, வெளிலேருந்து பிக்ஸ் ஆலையே ஒண்ணும், ஒரு யூனிட் ஃபார்ம் ஆகுது, அந்த யூனிட்டுக்குள்ளேயே ஒன்னு ஒண்ணு ஒண்ணு டெவலப் ஆயிட்டே வருது. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா அதுல இருந்தது. அப்ப காரணமா இருக்கக்கூடிய அவஸ்தையில பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்தது. காரியமா பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அப்படி குழந்தைய உண்டாங்களே நம்ம, அப்பனா காரியாவஸ்தை நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. இப்ப எல்லாம் வேற வேறன்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க, சம்பந்தத்தை கல்பிக்கணும். அதனால காரண காரிய யோகம் அபேதா, காரணத்திலிருந்து காரியமானது உண்டாருது, ஆனா காரியமானது சூக்மமா காரணத்துல இருந்துருக்கு. ரெண்டுமே பிரம்மம்தான், சூக்மமான சித்து அச்சித்தோட கலந்தது காரணம் சொல்லப்படக்கூடிய பிரம்மம். ஸ்தூலமா சித்து அச்சித்து, ஸ்தூலம் சொன்னா கிராஸ், இப்ப நேமன் ஃபார்ம் இருக்கு, இப்படி சொல்லப்பட்ட அவஸ்தையோட இருக்கிற பிரம்மம் தான் வந்து காரியமா இருக்கு. ஆக மொத்தம் காஸ் இஸ் ஈக்வல் டு எஃபெக்ட். ஆனா காஸ்னா என்னன்னா சூக்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம். காரியம் என்ன கேட்டா ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம்னு அது விவகாரம். அது கொண்டு சொல்ற சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அப்பா வந்து குழந்தைக்கு உபதேசம் பண்ண உபனிஷத்துல. பையன் வேத பலத்திலைக்கு போனா மொத்தத்தையும் படிச்சு வந்துட்டான் மேலோட்டமா, ஏன்னா எல்லாம் படிச்சிட்டியான்னு கேட்கிறார், எல்லாம் படிச்சிட்டேங்கிறான். அப்ப காரணத்தை தெரிஞ்சிட்டியான்னு கேட்கிறான்,
என்ன காரணமே தெரியாதுன்னு சொல்றான் அவன். அப்புறம் உங்க வாசிக்கலாம் அர்த்தம். அப்ப திருப்பி படிச்சுட்டு வாங்கிறார், இல்ல நீரே சொல்லு எனக்கு இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனிமேலாம் பாடசாலைக்கு போக முடியாது, ஒன்னும் டேஸ்டே இல்ல சாப்பாடுல, அதனால நான் இங்கேயே வந்துட்டேன்றான். அப்ப சொல்ற சதேவ சௌமி இதமக்கரம் ஆசைத்து. இப்ப பாத்துட்டு இருக்கிய பரிதிருஷ்யமான ஜெகத்து சிருஷ்டிக்கு முன்னாடி சத்தாக மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னவர் அப்படியே விட்டுருக்கலாம். அசதேவ இத மக்கரம் ஆசைத்துன்னு சொன்னார், அசத்தை தான் முதல்ல இருந்ததுன்னு சொன்னார். மாத்தி மாத்தி சொன்ன மாதிரி இருக்கு, புரியாம இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான். சத்துன்னு சொல்லச்சே சொல்லப்பட்ட விஷயம் வேற, அதாவது விவகாரம் பண்ண விஷயம் வேற. அசத்துன்னு சொல்லச்சே ஒண்ணுமே அன்மேனிஃபெஸ்டடா இருந்தது அர்த்தம். இப்ப எப்படி நம்ம அந்த கருவுல எல்லா அங்கமுமே இருக்கு ஆனா அன்மேனிஃபெஸ்டடா இருக்கு, ஆனா குழந்தையா பார்க்கச்சு எல்லாம் மேனிஃபெஸ்டடா இருக்கு, அது மாதிரிதான் அதுக்கு விவகாரம் ஆச்சு. எத்தனை ததேட்சத வகுசியாம் பிரஜாயேதி தத் தேஜோ அசிரிஜத, அது சங்கல்பித்தது. சரி பலவாறாக மாறுகிறேன். இப்ப பாரு தனியா உட்காந்துருக்கேன், ஆலையில படுத்துட்டு வெறுமை விரல சுப்பின்னு படுத்துட்டு இருக்கேன், போர் அடிக்கிறது. சரி சிருஷ்டின்ற இதை பண்ணலாம், விளையாட்டை பண்ணலாம்னு சிருஷ்டி தொடங்கட்டும் அப்படின்னு நினைச்சது. உடனே எல்லாம் ஒவ்வொன்றா உண்டாக ஆரம்பிச்சது. இத்தி ஆரம்பிய சன்மூலாக சௌமி இமா பிரஜாக இமா சர்வாக பிரஜாக ததாயதனாக சத்பிரதிஷ்டாக. இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த சத்தை மூலமாக உடையது, அந்த சத்தில் சத்தை இருப்பிடமாக உடையது, அந்த சத்தில் பிரதிஷ்டிதமாக இருக்கின்றதுன்னு அப்பா என்ன பண்றாருன்னா பிள்ளைக்கு உபதேசம் பண்றாரு. உபநிஷத்துல அந்த கான்டெக்ஸ்ட்ல வரைச்சு ஐததாத்ம விதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத் சுவமசி ஸ்வேதகேதம் சொல்றார். தத்து துவமசிக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம வெறும தது துவமசி மட்டும் எடுத்துட்டு ஓ அதுவும் நீ ஒண்ணுதான் சொல்லிருக்கோம் அப்படி சொல்லல. ஐதத் ஆத்ம விதம் சர்வம் சொல்றாரு, எல்லாமே அதை ஆத்மாவாக உடையதுன்னு சொல்லச்சு. அப்ப ரெண்டு விஷயம் இருந்தே ஆகணும் கண்டிப்பா, இருக்கிறது ஒரே விஷயமா இருந்தா அப்ப இந்த விவகாரமே தேவையில்லை. ஆத்மா சரீரம் திருஷ்டாந்தம் தேவையில்லையே. ஆனா சொல்றது ஐத்தத் ஆத்மம் இதம் சர்வம்னு சொல்றது, இருக்கிறது ஒண்ணுன்னு சொல்லச்சு, சர்வம்ன்ற விவகாரமும் தேவையில்லை. எவ்வளவு பெருசா இருந்தாலும் கடலை பார்த்து நிறைய கடல் சொல்றோம்னா ஒரு கடல் தானே சொல்றோம் நம்ம, எவ்வளவு பெருசா இருந்தாலும். ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது, இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா அப்படின்னு இருக்கிறதுனால அதுதான் நீ சொல்லச்சு. என்ன தாத்திரம் கேட்டா அதை ஆத்மாவாக உடையவன் நீ, அதனால நீ அதுவாகவே இருக்கன்னு தாத்பரியமா இருக்கு. ததா சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேதி சதபோதப்யத சதபஸ்தத்தா இதம் சர்ம அசிரஜத்தன்னு இதெல்லாம் ஸ்ருதியில வரக்கூடிய வாக்கியங்கள். அது டிசைர்னு அர்த்தம் இல்ல, சங்கல்பம் பண்ணிது சரி நிறைய ஆகலாம்னு சொல்லிட்டு தன உற்பத்தி பண்ணிது. இத்தியாரபிய சத்தியம் சாண்டதம் சத்தியம் அபவத் அப்படின்னு அது முடியறது. அத்தாபி சுத்தியந்திர சித்தா சிதச்சிதோகோ பரமபுருஷ ஸ்வரூப விவேகா ஸ்மாரிதா. அங்கேயும் என்னன்னு கேட்டா ஸ்வரூப விவேகம் சொன்னா பகவானுக்கும் சித்து அச்சித்து வஸ்துக்களுக்கும் ஸ்வரூபத்தா பேதம் உண்டு. நம்ம என்ன சொல்றோம், பிரம்மன் வந்து நிச்சயமா சித்து அச்சித்த காட்டுல வேறதான், அதுல சந்தேகமே இல்லை, ஸ்வரூபம் வேறதான். இருந்தாலும் அவைகள் சேர்ந்து ஒன்னா இருக்குன்றதும் ஐக்கியமே தவிர மூன்று விஷயங்கள் கிடையாதுன்னு நம்ம சொல்லலை. ஸ்வரூபத்தினால பிரம்மமானது ஜீவாத்மா காட்டிலும் வேற, ஸ்வரூபத்தினால கண்டிப்பா ஜீவாத்மா ஜெகத்தை காட்டிலும் வேற, ஸ்வரூபத்தினால கண்டிப்பா பரமாத்மா ஜெகத்தை காட்டிலும் வேறதான், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஆனாலும் அவைகளுக்குள்ள ஒரு யூனிட்டியை கல்பிக்க முடியும், அதுதான் விசிஷ்ட அத்வைத்தமா இருக்கு. அந்தாகம் விமாஸ்திஸ்ரோ அந்தாகம் விமாஸ்திஸ்ரோ தேவதா அனைன ஜீவேன ஆத்மா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு சாந்தோக்கியமானது சொல்றது. இப்ப இந்த மூன்று தேவதைகளுக்குள்ள பூந்து நான் உற்பத்தியே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு. எப்படி இந்த சுஷ்டி போது சங்கல்பமானது இருக்குன்னு சொல்லிட்டு தத் சிருஷ்டா ததே வானு பிரவிஷத்து ததனு பிரவிஷ்ய சத் சத்யச்சா பவத் விஜானம் சா விஜானம் சத்தியம் சாண்டதம் ச சத்தியம் அபவத்துன்னு சுத்தி சொல்றது. இதெல்லாம் அந்த அந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் எப்படி அனைத்துக்குள்ளே நுழைந்தது, நுழைந்து எல்லாத்துக்கும் ஒரு சத்திய ஒரு இதை கொடுத்ததுன்னு சுத்தி சொல்றது. அனைன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ இது ஜீவச பிரம்மாத்மகத்துவம் தத் சச்சத்யச்சா பவத் விஜானம் சா விஜானம் ச இது அனைன ஐக்கியார்த்தாத் ஆத்மசரீர பாவ நிபந்தனம் இது விஜ்ஞாயதே. அனுப்பிரவிஷ்ய அனுப்பிரவேஷன உள் நுழைந்துன்னு அர்த்தம். உள் நுழையிறதுனாலே அப்ப நுழையப்பட வேண்டிய வஸ்து ஒன்று இருக்கு, நுழையிற வஸ்து ஒன்று இருக்குன்னு தாத்பரியமா இருக்கு. அதனால்தான் அந்த ஆத்மசரீர பாவமானது கிடைக்கிறது. அப்ப பிரகிருத்தியானது சரீரமா இருந்திருக்கு. எம்பெருமான் என்ன பண்றாங்க, ஜீவாத்மாவை கொண்டு கூட ஒவ்வொரு
பிரகிருதிக்கு வஸ்துவிலையும் ஒரு ஜீவாத்மா உண்டு, பகவான் பரமாத்மா அந்தர்யாமியா இருந்துருக்க. இப்படி ஆத்மசரீர பாவமானது கிடைக்கிறது. ஏவம் பூதம் ஏவ என் நாம ரூப வியாக்கரணம் தத்தேதம் தர்ஹி அவ்யாக்கிருதம் ஆசீத் தன் நாம ரூப அபியாம் நாம ரூபாபியாம் ஏவ வியாக்கிரியதே இத்தியத்திர அபியுக்தம் அப்படின்னு நாம ரூப வியாக்கரணம் சொன்னா நேம் அண்ட் ஃபார்ம் டிவிஷன், நேம் அண்ட் ஃபார்ம் டிவிஷன். இந்த கிளேலாம் இருக்கு பாருங்க, மொத்தமா கிளேவா இருக்கு. ஆனா குழந்தைகள் விளையாட என்ன கேட்டா ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேரு ஒரு ஃபார்ம், அது மாதிரி சிருஷ்டியானது ஏற்படுறதுன்னு ஸ்ருதி சொல்றது. அத்த காரியாவஸ்தா கரணாவஸ்தஹ்ச ஸ்தூல சூக்ஷ்ம சிதத்வஸ்ய சரீரஹ பரமபுருஷஹ ஏவ இதி காரணாத் காரியஸ்ய அனன்யத்வேன காரண அவிஞ்ஞானேன காரியஸ்ய ஞாததயா ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் சமீகிதம் உபபன்னதரம். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு சொன்னா, காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியத்தை தெரிஞ்சுக்கலாம் சொல்றது. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் பகுதி, ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சொல்றது. இப்போ ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுதான் அவவால மிஸ்லீட் பண்றது. அங்கங்க இருக்கிறது மொத்தம் பிரம்மம், ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நடந்து. இப்போ அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, இந்த சரீராத்ம பாவத்தை வச்சுண்டு காரணம்னா என்னன்னு கேட்டா சூக்ம சிதச்சித் வஸ்து விசிஷ்ட பிரம்மம் காரணம். காரியம் என்னன்னு கேட்டா ஸ்தூல சிதச்சித் விஷ்ட வஸ்து விசிஷ்ட பிரம்மம். ஆக மொத்தம் பார்த்தா ரெண்டுமே பிரம்மம் தான். காரணமா இருக்கிறதும் பிரம்மம் தான், காரியமா இருக்கிறதும் பிரம்மம் தான். அப்ப காரணமா இருக்க செய்யவும் பிரம்மமானது சித்த அச்சித்தோட சேர்ந்தே இருக்கு. அப்ப அதை தெரிஞ்சிருந்தோம்னா காரியமா இருக்கிறதும் பார்த்தோம், நிச்சயமா எதுவும் பிரம்மம் தான் தெரியுது. வெறும் பிரகிருதியை மட்டும் எடுத்துட்டு வச்சுக்கோ, செடி கொடிகள்லாம் இருக்கு, எல்லாம் மண்ணு தானே. நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா பூவா இருக்கிறதும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, எல்லாம் ஒரே விஷயத்துல வரக்கூடிய விஷயங்கள் தான். பூ வருது, பழம் வருது, கிளை வருது, இலை வருது, எல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ எல்லாம் பூமியிலேருந்து தான் வருது. ஆக மொத்தம் எல்லாம் பிருத்திவியிலேருந்து வரக்கூடிய விஷயம் தானே. அப்ப மண்ணுக்கே அந்த தன்மை இருக்கு, அதுதான் அப்படி எல்லாம் விகாரத்தை அடையிறதுன்னு சொன்னா. அப்ப எது காரணமோ அதை தெரிஞ்சிட்டோம்னா காரியத்தையும் தெரிஞ்சிருந்த மாதிரி ஆறுதுன்னு சுத்தி சொல்றதுனால இந்த மாதிரி ஒரு விவகாரம் பண்ணாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா சூக்மமா இருக்கக்கூடிய சித்து அச்சித்து விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மம் தான் காரணம். காரியம் என்னன்னு கேட்டா ஸ்தூலமா பிரபஞ்சத்துல பார்க்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு பேர் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சிதஜித் விசிஷ்ட பிரம்மம் தான் வந்து காரியமா இருக்குன்னு விவகாரம் பண்ற. அப்பதான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் சமீகிதம் ஒப்பந்தத்தில், அப்பதான் அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம்ன்றது புரிய வரும்னு தாத்பரியமா. தவிர வெறும் இருக்கிறது பிரம்மம் மாத்திரம் தான் சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப இந்த விவகாரமானது புரியாது. ஏன்னா ஏக விஞ்ஞானே சர்வ விஞ்ஞானம் பகத்துன்னு சொன்னா வச்சுக்கோங்க, இந்த சிலையை எடுத்துக்கோங்க, பிரம்மம் இருக்கு, மாயை இருக்கு, மாயையோட சேர்ந்த பிரம்மத்தினால ஈஸ்வரன் உண்டாரா, ஜீவாத்மா உண்டாரா, ஜெகத்து இருக்குன்னு சொல்லிட்டா, அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சொன்னா பொருந்தாது. ஏன்னா பிரம்மமானது சத்தியமா இருக்கக்கூடிய வஸ்து அவ சித்தாந்தம் பிரகாரம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப மாற்றம் இல்லாத வஸ்துவை தெரிஞ்சுட்டா வச்சுக்கோங்க, மாறக்கூடிய வஸ்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதனாலதான் இப்படி நம்ம நம்ம சித்தாந்த பிரகாரம் சொன்னாதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஹந்தாஹம் இமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு பிரம்மத்துடைய சங்கல்பம் அது. லெட் மீ கெட் இன் டு தீஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் தென் கிரியேட் வேரியஸ் சொல்றது நம்ம. இது திஸ்ரோ தேவதா இது சர்வம் அச்சித் வஸ்து நிர்திஷ்ய தத்ர ஸ்வாத்மக ஜீவ அனுப்பிரவேசேன நாமரூப வியாக்கரணத்து வச்சனாத் சர்வே வாச்சகாக சப்தாக அச்சித் ஜீவ விசிஷ்ட பரமாத்மனைவ வாச்சகாக இது காரணாவஸ்த பரமாத்ம வாச்சினா சப்தேன காரியவாச்சின சப்தசிய சாமானதிகரணம் முக்கிய விருத்தம். இது முன்னாடியே பார்த்தோமா தெரியல, சாமானதிகரணம் சொன்னால் எல்லா எந்த வேர்டு நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது பிரம்மத்தை தான் குறிக்கிறது. ஆக்சுவலாக எப்படி இப்போ கை கால் எதை பார்த்து சொன்னாலும் இதுக்குள்ள கூடிய ஜீவாத்மாவை குறிக்கிறதோ, அது மாதிரி மொத்த விஷயத்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக பகவான் இருக்கிறதுனால எதை சொன்னாலும் பிரம்மத்தை தான் குறிக்கும். ஆனால் விவகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட் பண்ணுறோம் அந்த அர்த்தத்தை. இப்போ கையில் கட்டி வந்துடுத்து ஆப்ரேட் பண்ணான்னு சொன்னால் நம்ம வந்து என்ன ஆப்ரேட் பண்ணான்னு சொல்கிறது இல்லை இல்லையா? நகை சொத்தை எடுத்து அப்படின்னு சொல்லிச்சு அந்த விவகாரம் என்ன பண்ணுறோம், அங்கே லிமிட் பண்ணுறோம் அதை. நான் சொத்தையாட்டேன் எதுவும் சொல்கிறது இல்லை. ஆனால்
வாஸ்தவத்துல இது நான் தான். இங்க அடிச்சா என்ன அடிக்காதான் சொல்றேன், கையை அடிக்காதன்னு சொல்றது இல்லை விவகாரம். கையில ஒருத்தர் அடிச்சாருன்னா என் கையை அடிக்காதன்னு சொல்றோமா, என்ன ஏண்ட அடிக்கிறதுன்னு சொல்றோம். அப்போ ஒரு விவகாரம். நகை சொத்தை எடுத்து இல்ல முடிவு வந்துட்டு சொன்னா நான் வந்துட்டேன்னு சொல்றது இல்லையே, என் முடிவு வந்துட்டுன்னு சொல்றோம். அப்ப நம்மளே விவகாரத்தை என்ன பண்றோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். அது மாதிரி மொத்தமே பிரம்மமா, மொத்தமே பிரம்மமா தான் இருக்கு முக்கிய விருத்தியா. நம்ம என்ன பண்றோம் கேட்டா, நம்ம விவகாரத்துக்கு ஏத்த மாதிரி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அர்த்தத்தை. அதான் அந்த வாசக சர்வ வாசகத்துவம் பேர் பிரம்ம, பிரம்மத்துக்கு சூக்ம சித்தஜித் வசு சரீரம் பிரம்ம ஏவ காரணம் இது ஜகதோ பிரம்ம உபாதானத்துவே அப்படி சங்காதசிய உபாதானத்துவேன சித்தச்சித்தோகோ பிரம்மனஹா ச ஸ்வபாவ அசங்கரஹ அபி உபனதரஹ. சரி நிறுத்திக்கலாம், இது வந்து அடுத்த கட்டம். இது ரொம்ப ஹெவியாட நட்டி. இந்த பிரம்மோபாதான் ஜெகத்தோடு நிறுத்திருக்கோம் நம்ம. இந்த அடுத்த இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டோம், வில் கண்டினியூ. இதுக்கப்புறம் இவ்வளோ ஹெவியாக இருக்கா கொலப்படாதீங்க. இதுக்கப்புறம் வெறுமை அந்தந்த சுபாவத்தை சொல்ல போகிறது. ஆனால் இந்த கட்டமானது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா நம்ம சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுமை கீதா வாசிச்சோம் போனோம்னு இல்லாமல் சித்தாந்தம் என்ன, அட்லீஸ்ட் டிஃபெண்ட் அவர்சல்ஸ் தெரியும். நம்ம யாரையும் போய் துவேஷிக்க வேண்டாம், நம்ம யாரையும் போய் நம்ம வந்து நான் வேற நீ சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டி வந்து காஸ்மோ பொலிட்டன் தான். நம்ம எல்லாம் இருந்தாலும் வழி கிடையாது, அந்த காலத்தில் அக்ரஹாரத்தான் நம்ம இல்லை. இருந்தாலும் நம்ம யார், நம்ம சம்பிரதாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாம் ஒன்று தான் சொல்லக்கூடாது கண்டிப்பாக, எல்லாம் வேறு வேறு தான். ஆனால் ஒன்றா இருக்கலாம், அதில் தப்பு இல்லை. அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.